சினிமாவுடைய நூக்கங்கள் தொழில்நுட்பம் பத்திலாம் வந்து தெரிஞ்சுக்கிறது நேரடியாக நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட அது அனுபவப்பட்டவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயிற்சியாகவும் அனுபவத்தை வந்து நேரடியாக நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அதோட வெறுமனையே வந்து அவங்க யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்றாங்க அதை அப்படி கேட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களோட நம்ம ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நம்மளுடைய சந்தேகங்கள், ஏன்னா சந்தேகங்கள் தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நகர்த்தும். சந்தேகங்களுக்கான விடை கிடைக்கும் போது தான் நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு போக முடியும். ஏன்னா ஒரு பறவை மாதிரி வந்து மனிதன் பறக்க முடியுமா அப்படின்னு ஒரு கூட்டுத்தனமா ஒரு யோசிச்சா தான் விமானம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆக அந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் போது கண்டிப்பா அது அடுத்த கட்டத்திற்கு வந்து முடியும். அப்படிதான் இந்த இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு இருக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி ஒளிப்பதிவாளர் தீபக் பகவந்த் அவர்கள் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. ஏன்னா செம்மஞ்சேரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், செம்மஞ்சேரி நகர்ப்புறம் நகர்ப்புறத்தில் வந்து ஒதுக்கப்பட்டு உங்களுக்கு வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரார வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் தள்ளி வச்சாருங்க. அந்த பகுதியில் உள்ள அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குங்கிறத பற்றி அவங்களே பதிவு பண்ண புகைப்படங்கள் வச்சு ஒரு கேலரி வச்சுருந்தாங்க. அந்த கேலரி புகைப்பட கேலரியை வந்து ஒருங்கிணைச்சது வந்து தீபக் பகவந்த் அவர்கள் தான். ஸோ அங்கேருந்து பண்ணும்போது தான் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க கவிநாட்டன் கூட வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் பிரதர் அதுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் இருக்குது. தீபக் பகவந்த் அவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி போஸ்டரில் போட்டிருக்கோம். எல்வி பிரசாத் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒளிப்பதிவு வந்து படிச்சிருக்காங்க. எம் எஸ் சத்யு, நிமாய் கோஸ், ஜிஎஸ் பாஸ்கர் அவங்ககிட்டலாம் வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட கவுசியா பார்த்திமா நம்ம ஊரில் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளர் ஒர்க் பண்ண அவர்கள் அவங்ககிட்டையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேனி ஈஸ்வர் இப்போ மேற்கொண்டு மலை அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. தேனி ஈஸ்வர் இது ஒரு முக்கியமான கேமராமேன், அவர்கிட்டையும் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்களாக வந்து இவங்க பணியாற்றியிருக்காங்க. நிறைய விளம்பர படங்கள், ஆவண படங்கள் அதுக்கெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. போரா போரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்திற்கு இவங்க சினிமாட்டோகிராஃபராக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதை இவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள் உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க, ஷேர் பண்ணிட்டு போறாங்க. இந்த செஷன் வந்து கண்டிப்பா திரைப்படம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் தொழில்நுட்பம் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்களை புதுசா சொல்லி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த செஷனை வந்து இதுக்கு மேல் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக் பகவந்த் அவர்கள் டூ டேஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து அஸ் அன் இன்ட்ரெஸ்ட் பர்சன் இது வந்து நான் கண்டினியூவாக மந்த்லி டூ கிளாஸஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு ரெண்டு கிளாஸில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து லென்ஸே ஒரு ஒரு வருஷம் கிட்ட வந்து பேசலாம். இதை நான் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன்னா, நானும் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் படித்ததுனால இன்னொன்று எஃப்டிஐ எஸ்ஆர்எஃப்டிஐயில் படித்தவங்களும் எனக்கு தெரியும். நான் ஏன்னா நிறைய பேத்துக்கு என்னோடய ஜூனியர்ஸ் நிறைய பேர் ரெண்டு மூணு சினிமா ஆஃபீஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் வாலண்டியராக நிறைய பேர் வந்து என் வீட்டுக்கு வருவாங்க, நானும் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு ஏன்னா காலேஜ்லேருந்தே டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் இஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த இதுலேருந்து நிறைய சினிமாடகாப்பர்ஸ் இப்போ இருக்காங்க, லீடிங் சினிமாடகாப்பர்ஸ் கிட்டே இருக்காங்க புக் பண்ணுவாங்க. ஸோ சினிமாவில் இருக்கிற 24 கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணுற ஒரே டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டாக ஹேண்டில் பண்ணுறது வந்து சினிமாடகிராஃபி தான். அதனால தான் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஹோல் செஷன்ஸ் எல்லா கிளாஸஸும் த்ரூ த சினிமாடகிராஃபர் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட இதுலேருந்து நான் டேரக்டர் எப்படி பார்க்குறேன், சினிமாவை நான் எப்படி பார்க்குறேன். அதில் ஒரு டேரக்டருக்கும் பல மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட இதில் மாஸ்டர் டு மாஸ்டர் யாருன்னா டேரக்டர் அண்ட் சினிமாடகிராஃபர் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சத்யஜித் ரே, சுப்ரமித்ரா அந்த மாதிரி. இதில் யாருமே நீங்கள் க்வெஸ்சன் பண்ண முடியாது, யார் ஒர்க் வேணாலும் வச்சு ஒரு படத்தை பேசுவோம். ஏன்னா நிறையா அதில் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த கால் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் சினிமாடகிராஃபி தான் பேசணும்னு கிடையாது, அதை கம்மியாக தான் பேசுவேன். நீங்கள் எத்தனை பேர் எனக்கு மிங்கிள்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம எல்லாமே டச் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நான் கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முக்கியமான நம்ம பேசிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க கோர், அதை நான் வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நிறையா சொல்லிடுறேன் ரெண்டு நாள். அதை வச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸில் அதோட கண்டினியூஷனாக இருக்கும்.
அது வந்து போக போக அது ஒரு சின்ன ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி போகும் ப்ராக்டிக்கலாக. நான் அது உங்களுக்கு நீங்களே இங்கே வந்து எதுவுமே நான் பண்ண வேணாம், இங்கே வந்து ஷேர் தான் பண்ணுவோம் இன்ட்ராக்ஷன். அது அதை வந்து நான் சொல்லியிருக்கிறது எப்படி இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கிறது எப்படி இருக்குது, அந்த மாதிரி இன்ட்ராக்ஷனாக வச்சுக்கோம். ஆனால் அசைன்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டிலேயே உங்களோட டைம் எடுத்துக்கலாம், நீங்களே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்சர்வேஷன். சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சினிமாவும் கிடையாது, எந்த துறைக்கும் ப்ரசன்ஸாக மைண்டும் சினிமாவுக்கு இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்னா ப்ரசன்ஸாக மைண்டும் அப்சர்வேஷன். அதுவும் நீ என்ன ஆனாலும் பேப்பரில் இருக்கலாம், 100 பக்கத்தில் ஸ்கிரிப்ட் என்ன ஆனாலும் இருக்கலாம், அந்த டைமில் அங்கே போனால் ப்ரசன்ஸாக மைண்டில் ஒர்க் பண்ணுறது அப்சர்வேஷன் தான். ஒன்று இல்லைன்னா பேப்பரில் இருக்கிறதா நான் பண்ணுவோம்னா வேலை கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிறதும் கிடையாது, 1870s சரி நம்ம நிறைய ஆர்டிகல் படிப்போம் அதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு க்வெஸ்சன் சொல்கிறேன், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்னா என்னன்னு, வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி? ஏதோ ஒரு ஸ்டோரி விஷுவலாக சொல்கிறது. இப்போ ஒரு விஷுவல் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அழகா இருந்தா அது நல்ல படமா நல்ல படம் இல்லையா? ஒரு அழகியலா ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்கு, அது வந்து கரெக்ட் சினிமாட்டோகிராஃபி அனுப்பிங்களா இல்லையா? நான் விஷுவல்லாம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன், ஜஸ்ட் உங்களோட இன்ட்ராக்ஷன் நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க. தப்போ ரைட்டர் சொல்லலாம், நல்ல சினிமா, நல்ல சினிமா. ஓகே, இப்ப நான் கொஞ்சம் நிறைய சில இதெல்லாம் திட்டுவேன், அதனால நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், என்னால ஓப்பனாலாம் சொல்ல முடியும். சில இது நீங்க கொண்டாடி இருக்கலாம், இல்ல நீங்க கொண்டாடுறத நான் கொண்டாடி இருக்கலாம், உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம், நான் சொல்லுவேன். நான் கொண்டாட நீங்க கொண்டாடினதை நான் திட்டினாலும் ஜஸ்ட் ஓப்பனாக க்வெஸ்சன் பண்ணுங்க, ஐல் ஆன்சர், நான் அதுக்கு ரெடி, சரியா? ஏன்னா இது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான், தோல் சொன்ன மாதிரி தான். நம்ம திருப்பி நான் இப்பவும் சொல்றேன், ஓப்பனாக க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம், நான் ஒரு டைம் கொடுப்பேன். டைம்னா நம்ம ஒன்று ஒரு இது பண்றப்ப அதுக்கான க்வெஸ்சன்ஸ் நானே கேட்பேன், இல்லை நீங்க அதுல டவுட்ஸ் இருந்தா வச்சுக்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ரெண்டாவது செஷன்ல நம்ம கேட்கலாம், அந்த மாதிரி. அது ரேண்டமாக ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நடந்தது சரி, தேர்டில் நடந்தாலும் சரி, லோட் பண்ணிக்கோங்க. ஒரு லென்ஸை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு லென்ஸ் அணுகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லென்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு, சரியா? ஒரு எந்த ஒரு பதிவும் பண்ண முடியாது, அது மொபைல் கேமராவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, லென்ஸ்னு ஒன்று. ஸோ அந்த லென்ஸ் என்னன்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒன்று பார்க்குறேன், அது ஒரு வகையான லென்ஸாக இருக்கும், அதை தாண்டி இப்போ 180 வரணும்னா அதுக்கு ஒரு லென்ஸ், குறுகி ஷார்ட்டாக பார்க்கணும்னா அதுக்கு ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஸ்க்ரீன் பிளேக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணும். எப்போவுமே சைக்காலஜிக்கலாக ஒரு படம் நிற்கிது, நம்ம பழைய படங்களை பேசுகிறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஆங்கிள்ஸ். ஸோ நான் இதில் மெயினாக என்ன எடுக்க போகிறேன்னா, ஆங்கிள்ஸை, லென்ஸிங், கலர்ஸ், டெக்ஸ்டர்ஸ், அந்த இதெல்லாம் நான் இதில் எல்லாமே பேசிக்ஸாக தான் சொல்லுவேன். இப்போ பேசிக்னா ஃபஸ்ட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வரைக்கும், நம்ம லென்சிங்னா என்ன பார்த்துருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நம்ம அதோட டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன். சில படங்களை வச்சு நம்ம டீட்டெயிலாக அக்யூராக பிரிச்சுக்கோம் என்னன்னு. ஸோ ஏன் எடுத்திருக்காங்க, ஏன் பண்ணல, அதோட ஆர்டிகல்ஸ், அதோட இதை வச்சு பண்ணலாம். ஸோ அதில் வந்து இந்த 2 நாளில் 3 படத்தை பற்றி பேச போகிறோம், பார்க்க போகிறோம். மெயினாக என்ன படம்னா, பீஸ்ட் ஆஃப் த சதர்ன் வைல்டுன்னு ஒரு படம், அது தி ஷேப் ஆஃப் வாட்டர், மட்பம், இந்த 3 படத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கும் புரியும், அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ இருக்கிற சமகால இதுவும் அது பேசுவோம், அந்த 3 படமும். 3 படமும் வெவ்வேறு கலத்தனம், 3 படமும் பயங்கரமான முக்கியமான ஒரு டைரக்டர். ஸோ சைக்காலஜிக்காகவும் 3 படங்கள் வேறு வேறு, ஸோ மேக்கிங்காகவும் 3 வேறு வேறு, ஸோ லேண்ட்ஸ்கேப்பாகவும் வேறு வேறு, ஐடியாலஜியும் வேறு வேறு. ஆனால் அவங்க 3 பேர் பேசுறது ஒரே ஒரு தான், ஒரே ஒரு பொருள் தான். ஸோ வந்து ஒரு இதை எப்படிலாம் பார்க்கலான்னு அந்த இந்த இதை வச்சு ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிப்போம். இது என்ன அது, அப்புறம் 4 மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறோம், அது அவங்க 4 மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ண 4 டைரக்டர்ஸோட ஒர்க்ஸை வச்சு த்ரூ த மாஸ்டர்ஸ்
சினிமோடகிராஃபர்ஸ் நான் சொல்றது த்ரூ த சினிமோடகிராஃபர்ஸ் மூலமா அந்த நாலு மாஸ்டர்ஸோட டைரக்ஷனோட டைரக்ஷன் சரி அவங்களோட வேர்ல்ட பார்க்க போறோம் த்ரூ த கேமரா சரியா. அது வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில விகே மூர்த்தி. ஸோ அவர் ஐஎஸ்சி விகே மூர்த்தி சார். அப்புறமேட்டு விக்டோரியா ஸ்டோராரோ பார்க்க போகிறோம். அவர் தான் வேர்ல்ட்ல கலர் தியரிக்கான ஒரு ரெப்ரசன்ட். நம்ம இன்ன வரைக்கும் சினிமோகிராஃபர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே அவர் தான் ஒன் ஆஃப் த ஃபாதர். அதே மாதிரி விகே மூர்த்தி அவர் தான் இந்தியன் சினிமோகிராஃபரோட ஒன் ஆஃப் த ஃபாதர். ஒளி சுப்பிரமித்ராவோ அந்த மாதிரி அதுவும் கமர்ஷியல் சினிமாஸ்க்கு கமர்ஷியல் சினிமாஸே கமர்ஷியல் கமர்ஷியல் சினிமாஸே ஒரு ஆர்ட் கொண்டு வரலாம். லைட் அண்ட் டார்க்னஸ் ஸ்டோரிலாம் பிளே பண்ணுறது வந்து எப்படி கார்டன் வில்லிஸ் வந்து காட்ஃபாதரில் பிளே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு லைட்டிங்கை ஷேடோவை வச்சு லைட்டிங் ஷேடோ வச்சு 100 படம் வந்திருக்கு இந்த வருஷம். இப்போவும் காப்பி அடிச்சுட்டு இந்த லைட்டிங் வருஷன். ஸோ வந்து அந்த மாதிரி விக்டோரியா ஸ்டோராரை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து மூணாவது வந்து நம்ம அசோக் குமார் அவரை பார்க்க போகிறோம். நாலாவது ராபர்ட் ரிச்சர்ட்ஸனை பற்றி பேச போகிறோம். ஸோ இவங்க நாலு பேர் ஒர்க்கும் த்ரூ த மாஸ்டர்ஸ் அவங்க யார் யாருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ விகே மூர்த்தி அவர் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக குருதத்துக்கு மெயின். அவரோட மெயின் ஒர்க் எல்லாமே குருதத்துக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ குருதத்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கமர்ஷியல் டேரக்டர் கமர்ஷியல் ஹீரோ. தொடரோட நம்ம அவரோட ஒர்க்கை ரேண்டமாக டே எல்லா செஷன்லேயும் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு நான் அது ஒரு லைனப் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ இந்த ரெண்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன பேச போகிறேன்னா. அவரை அசோக் குமார் வந்து மகேந்திரன் சாரோட ரெண்டு படங்கள் பார்க்க போகிறோம். அதோட கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் ட்ராமாவை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஒன்று பண்ணியிருக்காரு பனவாள் தேவின்னு. அது ரொம்ப முக்கியமான படம். அவர் 2000 பண்ணார். ஸோ அவர் 79 பண்ணது 82 பண்ண ஒரு படம் 2000 எப்படி பண்ணியிருக்காரு நம்ம அவரை இன்ன வரைக்கும் நோட் பண்ணியிருக்கோமா இந்தியன் சினிமோகிராஃபியில். நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் பேசுகிற ஏன் அந்த கொஷின்ஸ்லாம் ஆகும். இப்போ இந்த கொஷின்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் ரிச்சர்ட்சன். இவர் ஒரு பயங்கரமான ஒரு வேரியஸ் எல்லாமே எல்லா ஒர்க்கையும் சூப்பராக வேற மாதிரி ஸ்டைலில் பண்ணுவார். அந்தந்த ஒர்க்கு அந்தந்த ஸ்டைலில் பண்ணுவார். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கமர்ஷியல் கிம்பிங் டெரான்டினோட ஒர்க் ஆஸ்தான ஒன்னாவது ஆஸ்தானே வரணும். ஸோ அவரோட ஒர்க்கும் ஒன்று பார்க்கணும். அப்புறம் வேர்ல்ட் பெஸ்ட் கமர்ஷியல் மார்டின் ஸ்கார்சிஸோட ஒர்க்கு ஒன்று பார்க்கணும். ஸோ இந்த டேரக்டர்ஸ் நாலு டேரக்டர்ஸோட ஒர்க்கை த்ரூ த சினிமோகிராஃபர்ஸ் இவங்க மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுதான் மெயின். இதுக்கு நடுவில் நான் வந்து சில இன்டர்வியூஸ் காமிக்கிறேன் நம்ம அதை கவனிங்க. அதுக்கு சில இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்டைட்டில் நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நம்ம அதை பற்றி தனியாக நாலு நோட்ஸ் தந்துடுறேன். எல்லாமே நான் இது கொடுத்துறேன் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வித்திகதக் பற்றி மணிக்கோல் ஒரு இன்டர்வியூ இது பண்ணியிருப்பாங்க மணிக்கோல். ஸோ வித்திகதக் இங்கே எல்லாருக்கும் தெரியல யாருன்னு தெரியும். அவரும் இந்தியன் சினிமாவில் தவிர்க்கப்பட்ட எப்படி சொன்னது நம்ம அவரை பேசி பார்த்து அதிகமாக கேட்டுக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு 100 பேர்த்துல 2 பேர் பேசி கேட்டிருக்காங்க. If Madame Ombro had taken her plane to India in the 60s rather than America, she would find filmmakers as radical as Oshima and Imamura, but even more modern and determined to challenge film language. The greatest Indian director of the late 50s and 60s was this man, Ritvik Ghatak, passionate, drunken, wildly talented. He inspired a generation of filmmakers, including this one, Mani Kaul. This scene in Ghatak's Ajantrik shows the first thing we notice about his movies, their heightened emotions. A little boy playing with a car horn. Lovely framing, natural light. Cut to a man in close-up, moved to tears because the horn is all that's left of his beloved old car, his taxi, his income that he had for decades. We see the realization on the man's face that life goes on, and at least the child is getting pleasure from the fragment of his car. A classic Indian melodrama. But I couldn't reconcile with the melodrama of his work. Only slowly I understood, you know, like at the end of his life, I think I began to understand what he did. And people don't realize that, you know, I think.
is that he opened that idea of melodrama to the pain of history, you know? Cole means that Gattac's melodramas weren't just about personal emotions. They were about the emotions of history. For Gattac, the great emotion in recent Indian history was the partition of the country, in which 500,000 people died and 15 million were forced to move. He called it India's original sin. This film was about that original sin. We start with this splendid shot of a majestic avenue of trees as old as history, filmed at dawn. Our lead character, Nita, walks from them to us. She's from a refugee Bengali family, forced by partition to live on the outskirts of Calcutta. She tries to hold her family together. Cut to this shot. This is her ineffectual brother who just sits around and sings. But in the background of this brilliant widescreen composition, a train passes. As misty as the tree, beautiful in its way, but slicing through the horizon like a knife. Gattac's visionary film showed the family sliced by history. And Gattac wasn't only daring with the story, he was wildly experimental in his use of sound. Here he acts in Yukti Tako Agapo and distorts the sound as if the film is a sci-fi movie. He was very impressed by the statement on sound made by Einstein, Podokin, and who was the third one? That the counterpuntal use of sound, you know, the counterpoint, you know. As much as he was, you know, inculcating in us a new kind of cinema, he was also very forcefully condemning, you know, the commercial work and the kind of work that is just very degenerate and decadent for him. Mid-60s, Manikol himself became a modernist filmmaker. This is his great experimental film, Uski Roti. The man's about to throw a stone at a guava in a tree to make it fall so he can give it to his woman. But look at the way Manikol paces the action. He throws. One, two, three. One, two, three, four. One, two, three, four. Not exactly the rapid fall of Isaac Newton's apple. I always felt that Godard was making films that are like faster than the time experience in normal life. And I needed to go slower than that, you know. I just needed to go slower. Suppose there's a static guava on a static table and the camera is static, then the only thing that is functioning there is time. The moment there is a movement, you know, that idea of time is alienated. So this whole idea of long take or evoking time or disjointed editing, you know, actually coincides with the idea of waiting. And in waiting, of course, a whole world is created mentally, you know, like as you wait, you know, like you create a whole world. What is known as self in our philosophy, in a way, not as self is understood in psychology, is something that the mind cannot perceive, you know. In the Upanishads and all, to which Ritvik Gharag also referred in a different way, there is, the self is described as, it is suggested as indescribable, unreachable, unknowable, you know, unavailable to senses. So it was never experienced, but it's always there. So this affects very deeply the question of art, you know, that you really cannot make that self as a subject, you know, of filmmaking. It is in fact the one who's making the film, you know. And Cole's Indian idea that the person making the film is the subject of the film is the very definition of modernism. அதை வந்து கேரக்டர்ஸ் வச்சு பிரேக் பண்ணியிருக்கோம்.
வீட்டில் நம்ம உட்காந்து அன்றாட ஒரு வீட்டில் ஒரு சின்ன குடிசையிலையோ ஒரு சின்ன இடத்துல உட்காந்து பேசுகிறப்ப உங்கள் பேர்னா அதுக்குள்ளே தான் உட்காந்து பேசுவோம். அப்போ வந்து நம்மளோட ரெகுலர் கேமரா வந்து அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா அவங்களோட லென்சிங்கில் மூணு பேரை காமிக்கணும்னா ஃபுல்லாக வச்சு ஒரு ஒயிட் ஃபுல் ஒயிட் வச்சு பக்காவாக வச்சு கேரக்டரோட கொரியோகிராஃபி வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ரெண்டு டூ ஷாட் வச்சு டைலாக் வரப்போ மட்டும் திருப்பி இவங்களோட சஜஷனில் யார் பேசுனாங்களோ அவங்களோட இதில் வச்சு நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ரெகுலர் ஒரு ஃபார்மெட்டில் இருந்துச்சு. அதுலேயே அழகியல் ஆஸ்தெட்டிக்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணும். அதை ஃபஸ்ட்டு மேகதேவ தாராவில் உடைக்கிறார். அது வந்து என்னன்னா ட்ரையாங்கிள் காம்போசிஷன்ஸ் கொண்டு வராது. ஒரு அப்பா பொண்ணா மூணு பேர் பேசுவாங்க, மூணு பேருமே ஃப்ரேம் இருப்பாங்க, உங்க கண்ணு யாரு கரெக்டா போகும், பிளிக் ஆகாது, கண்ணு பிளிங்கே ஆகாது, கரெக்டா கான்வர்சேஷன் உங்களுக்கு எல்லாமே கன்வே ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஒரு அதுதான் நம்ம எல்லாமே இந்த ஒரு ரெண்டு நாள்ல பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சினிமாவை எப்படி பார்க்கணும், அப்ரோச் பண்ணணும், உங்க கையில இருக்கிற டூலை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ வந்து அதை தான் நம்ம கற்றுக்கணும். மூமெண்ட்ஸு இந்த டெக்னாலஜியை விட்டுருவோம். டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. நம்ம 80s 70s என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெக்னாலஜியே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80s வரைக்கும் இருக்கிற சினிமா எல்லா இந்தியன் சினிமாவும் சரி, ஏஷியன், ஆப்பிரிக்கன், அமெரிக்கன், யூரோப் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ வந்து நியூ மாடர்ன் டெக்னாலஜியில் ஒரு டிஜிட்டல் இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாலியாக இருந்தாலும் சரி, ஜிம்மி ஜிப்பாக இருந்தாலும் சரி, ஸ்டெடிகாம இருந்தாலும் சரி, சரியா ஜிம்பிள் எல்லாமே டெலிகாம்லேருந்து எல்லாமே நான் அதுக்கு இப்போ இருக்கிற எல்லா டெக்னாலஜியோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். அதில் வந்து எந்த க்வெஸ்சன்ஸும் நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வேர்ல்ட் கிளாசிக்ஸ் நம்ம வேர்ல்ட் எந்த சினிமா கிளாசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதையும் டைமோட பார்க்கணும். ரொம்ப முக்கியம். 80s 80s அந்த ஸ்ட்ரக்சரோட பார்க்கணும். அப்போ தான் அந்த படத்தை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். டக்குன்னு அதை வந்து 2020 கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம தான் மொக்க, எடுத்தவங்க மொக்கவே கிடையாது, நம்ம தான் மொக்க. ஏன்னா நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே மாட்டோம், நம்ம இதை நம்பிடுவோம், அதை நம்ப மாட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிளாஸில் பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இப்போ அடுத்து என்ன வேணாலும் அட்வான்ஸாக கற்றுக்கலாம். அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வரும், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் வந்துடுவாங்க. இப்போயே எல்லாம் மொபைலில் படம் இருக்குதான். ஸோ வேற லெவலில் இருக்கு. ஒரு படம் ஃபர்ஸ்ட்லாம் படம் எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசிக்ஸ் இருந்தால் தான் ரூலை உடைக்க முடியும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் ஒரு ரூலை சூப்பராக ஸ்மார்ட்டாக உடைக்க முடியும். தெரியலன்னா ஃபர்ஸ்ட்டு அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாத்தையும் முடிவாங்க பயம். அப்போ அடுத்து 2வது படம் கொஞ்சம் இருக்கும், 3வது படம் டிவிடி, 4வது படமும் டிவிடி, அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக கிடையாது. நான் 2008 பாஸ் அவுட் எலிம்பிக். ஸோ இப்போ 10 இயர்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 2003 நான் ஃபோட்டோகிராஃபர், ஜேர்னல் ஃபோட்டோகிராஃபர். 5 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜேர்னலில் சும்மா பார்ட் டைமாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். வீகன், இந்து, ஜெகர்கா அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன், இங்கே வரேன், இண்டஸ்ட்ரிக்கு வரேன். 4 இயர்ஸ் ஆலிதான் நான் முடிவு பண்ணேன். 4 இயர்ஸ் கிட்ட அசிஸ்ட் பண்ணேன். டக்குன்னு எடுத்தோடனே டாக்குமெண்ட்ரி தான் ஒர்க் பண்ணேன், அசிஸ்ட் பண்ணது, ஒர்க் பண்ணது. அப்புறம் ஆடுக்கு வரேன், அப்புறம் ஆட்லேயே கமர்ஷியலுக்கு வரேன். திருப்பி ஒரு படம் வாங்குறேன், அது ரிலீஸ் ஆகலை. திருப்பி பேக் டு இதுக்கு போகிறேன், டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். திருப்பி ஆடுக்கு வருவேன், திருப்பி இதுக்கு வருவேன். ஏன்னா என்னால் மூணுமே எந்த ஒரு 4 ஒர்க்குமே நாலு வரைக்கும் இந்த குழப்பிக்கவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா என்கிட்ட பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட இது அப்போ 1 வருஷம் கேமரா தொடாமையும் அடுத்த வருஷம் என்னால் தொட முடியும். ஆனால் அப்போ இருக்கிற டெக்னாலஜி, அப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ இருக்கிற விஷன், அந்த இதை என்னால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இது என்னென்ன சில இதெல்லாம் இது நம்மளுக்கு தெரிஞ்சதே காமிக்கிறான்னா சில பேருக்கு இருக்கிறது, சில பேர் தெரிஞ்சாலும் அதை நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கோம். ஏன்னா மெயினாக மூமெண்ட்ஸு ஒரு சின்ன ரூமில் ஒரு கேமரா வச்சுட்டு சொல்லுவாங்க, இல்லை இந்த ட்ராக் கண்டிப்பாக வேணும், ட்ராக் இல்லாமல் இந்த ஷார்ட்டை ட்ராக் ஆகணும். அதெல்லாம் சில மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் கேமரா ட்ரைக்கோட அவர் சொன்னார், மணிக்கூர் சொல்லுவார், வெறும் கேமரா மூமெண்ட்ஸ்லேயே ஜிக்ஜாக் காமிக்கிறது இல்லை, ஆட்டம் காமிக்கிறது இல்லை, முட்டாங்க ஆடியன்ஸை. அதுதான் மாஸ்டர். பயங்கர டெக்னாலஜியோட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவான்.
கதைக்கான இது. இப்ப இருக்கிற கட்டத்துல அதெல்லாம் பண்ண முடியாது, பணம் ஓடாதுன்னா அதெல்லாம் ஓடும். ஏன்னா மலையாளத்துல எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இங்க எடுக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் இதே வேற. ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, எந்த கேமராவில் பண்ணுறோம் அதை யாரை வச்சு பண்ணுறேன், அது மலையாளத்துலாம் அவ்வளோ கிடையாது. அவங்க ஆர்டிஸ்ட், நம்ம இங்கே கோ ஆர்டிஸ்ட் நாலாவது ஆர்டிஸ்ட் கொடுக்குற பேமெண்ட் தான் அவங்க ஹீரோக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், எந்த வேர்ல்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து முட்டாள்தனமாக கதை நல்ல கதை எழுதிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது காரணம் என்னன்னா, சில பேர் இந்த 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 ப்ரொடக்ஷனையும் இதையும் பார்க்கறது கிடையாது. நம்ம எந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறோம், சில பேர் சொல்லுவாங்க டக்குன்னு சும்மா போறவங்களும் சொல்லிடுறாரு. இதே மலையாளத்துல இருந்தா கன்னடத்துல இருந்தா டே அங்க பண்ணுவாங்க, அதோட பட்ஜெட்டே வேற, வேர்ல்டே வேற. ஸோ நீ அந்த ஸ்கிரிப்ட் அங்க கொண்டு போனா கண்டிப்பா அவங்களோட பட்ஜெட்டு பெருசா இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரிதான் நிறைய மிஸ் ஆகுது நல்ல கதையெல்லாம். அது கடைசியில அத கதை கேட்டு கேட்டு ஒரு நாலு பேர் நாலு கதை எழுதுவாங்க ஒருத்தர். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. விக்கி மூர்த்தி அவர்ல இருந்து ஆரம்பிப்போம். நாலுமே சாந்தா மகம் வரும் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே அவர் கிளியர் பண்ணிடுவார். நாலு நாலு ஒர்க்குமே நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒன்று வந்து சாங் மூலமாகவே வெறும் மூமெண்ட்ஸ் டெக்னாலஜி இல்லாமல் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, கண்டினியூ ஒரு 30 years எப்படி பண்ணிருக்காங்க. அடுத்து மகேந்த் அசோக்குமார் அவரது வரப்ப எப்படி ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு நாலு கேரக்டர்ஸ் வச்சு வெறும் கேமரா ட்ரைபாடு அவ்வளோதான், அதை வச்சு என்ன பண்ணிருக்காரு அந்த படம் நம்ம இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட அந்த மாதிரி சில இது எடுக்க முடியலன்னு நம்ம பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏன் பண்ணாங்க, ஏன் அதை இப்பயும் பண்ண முடியும், ஏன் நம்ம பண்ண மாட்டோம். நான் இப்போ கேட்குறேன், மட்பவுண்டில் அவ்வளோ இது கிடையாது, டெக்னாலஜிலாம் கிடையாது, மூன் லைட்டில் அவ்வளோ கிடையாது, வெறும் கேமரா ட்ரை பண்ணுறான், வெறும் கேமரா தான் சில இதெல்லாம், ஏன் அதை நம்ம இன்னமும் பேசிகிட்டு இருக்கோம், அதுவும் ஹிட்டு தான் எல்லாமே. ஸோ நம்ம இதுக்கும் இருக்குது, டெக்னாலஜி பயன்படுத்தலாம், நம்ம வந்து அதை ஃபோர்ஸ்டாக பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு இந்த இது க்ளீனாக தெரிஞ்சிச்சுன்னா டெக்னாலஜி தெரியாத மாதிரியே டெக்னாலஜி பயன்படுத்தலாம், சூப்பராக பயன்படுத்தலாம். ஜிம்மி தான் அந்த இடத்துல, ஒரு ஜிம்மியை வச்சு எதுவுமே இல்லாமல் ஜிம்மியோட ஹேண்டில் ஷாட்ஸ் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போ ஸ்டடி பண்ணும் மாஸ்டர்ஸ் வந்து. ஸோ அதனால மகேந்த் அசோக்குமார் அவர்கள் வந்து வெறும் மூமெண்ட்ஸ் ஃப்ரேம் அந்த இதில் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க போகிறோம். மூணாவது சொராரை வந்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கை தான் பேச போகிறோம், ஏன்னா அவருக்கு தொடர்ந்து பேச போகிறோம், அதுக்கு டைம் எடுக்கும். ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஒர்க்காக பார்க்க போகிறோம் கலர்ஸ் ஆகும். நாலாவது ராபர்ட் விக்சன்சன்ல இந்த ரெண்டு டைரக்டரும் எப்படி நம்மளுக்கு தெரியும், பாஸ்கட்ஸு திடீர்னு ட்ராமா பண்ணுவாங்க, திடீர்னு பயங்கர ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோட மூடை எப்படி ஒரு ஒரு ஆக்ஷனையும் சரி, ஒரு ரெண்டு கான்வர்சேஷன் ஜஸ்ட் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அதில் என்னென்ன மைன்யூட்ஸ் ஒர்க்கு, நம்ம மைன்யூட்டாக என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணும் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டே பேர் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அது வந்து பயங்கர முக்கியம். என்னன்னா கட்டு கட்டு எடுக்கிறது டைலாக் கட்டு பேஸ்ட்டு, அது எப்போ நல்லா ஆடியன்ஸ் ரசித்து பார்ப்பான்னா சின்ன சின்ன மேனரிசம், ஐ லுக்லேருந்து என் கை இப்படி போகிறதுலேருந்து சும்மா ஒரு ஹேர் அப்படி வைக்கிறது, நான் எங்கே பார்த்துட்டு எங்கே பார்க்குறேன் எந்த டைலாக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் சில பேர் மாஸ்டர்ஸ் எடுப்பாங்க. கேரக்டர்ஸ் தெரியலனா ஃபஸ்ட்டு மாஸ்டர் எடுக்கிறப்ப அவனோட மேனரிசம் எல்லாமே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் உங்களோட சில கோரியோகிராஃபியை மாற்றணும். ஓ இந்த இடத்துல அதனால தான் அப்போ தான் விளையாட முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்டிஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீ என்ன இதாக இருக்கலாம், ஆனால் ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் இல்லாமல் வெயிட் பண்ணி 10 ஷாட் எடுக்கிற டைமுக்கு 5 ஷாட்டு ரீடேக் வாங்கி அழகாக எடுக்கணும். ஸோ அதை வந்து இவர் ராபர்ட் விக்சன்சனோட ஒர்க்கில் பண்ணுவோம். இவ்வளோதான்.
ராத்திரி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிட்டேன்? இத்தனை வருஷமா நீ ஒரு நோயாளியாத்தான் எங்கூட குடும்பம் எடுத்திருக்க, இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன குறை வேணும்? இனிமே என் உடம்புக்கு ஒண்ணு வராதுன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. ரெண்டு மாசமா நான் நல்லா தானே இருக்கேன். அந்த பேச்சுக்கே அவசியம் இல்லை. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அப்பா கிட்ட பேசு. ஒரு நல்ல மனைவி கிடையாடும் புருஷனோட வார்த்தைக்கு அடிமைப்பட்டு நடக்கிறது. இப்படி எல்லாம் நீங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? எங்க குடும்பத்தோட வறுமை தானே. அந்த வறுமையை போக்கத்தான் நான் வழி சொல்றேன். என்ன சொல்றேன்? எனக்கு இன்னொரு புருஷன் வேணும்னு நான் கேட்டா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? இப்படி சத்தம் போட்டு திருப்பி கேட்கறதுக்கு எந்த பெண்ணுக்கும் வழி இல்லையே. அழகு பிரயோஜனம் இல்லை, ஆக வேண்டியதை கவனி. இப்ப சொல்லுங்க, அவளை தள்ளி வச்சுட்டு நான் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல இந்த மாதிரி எதுவுமே நடக்காம சம்பகம் எனக்கு மனைவியா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டுல ஒன்று சொல்லு. நீ ஒரு மனுஷன் தான், என்னால பதில் சொல்ல முடியும். நான் மிருகம்தான், நான் மிருகம்தான், நானே சொல்றேன். இத்தனை வருஷமா ஒரு சீக்காழியோட வாழ்ந்து மிருகமா போனவன், இனிமே நான் மனுஷனா இருக்கணும்னா நான் சொல்றபடி செய்யுங்க. இல்ல உங்க மக நாளைக்கு எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து நிற்பேன். அப்பா, இவருக்கு நான் தானே இப்ப வேணும். நான் இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்கேன். சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். போமா, போ போமா. மாப்பிள்ள, பஞ்சாயத்துல மனுஷங்க இருக்காங்க, நான் பயப்பில்ல, நீங்க போலாம். நிச்சயமா தான் சொல்றீங்களா? புதிய பாடல் பாடு देवी हैं। हाँ, कई काम है। मेरा नाम शोभा है, मैं जयपुर से आई हूँ। पधारो। तुम ही सामरी हो?
तुम्हारी ओढ़नी की लंबाई तो जयपुर तक पहुंच चुकी है। मैं समझी कोनी थे बिराजो ना। यहाँ बैठो। नहीं ठीक। मैंने पन्ना से ठेकेदार वाला किस्सा सुना है। छोटी छोटी बच्चियों की शादी हो जाने से उनका बचपन उनसे छिन जाता है, उनके विकास के रास्ते बंद हो जाते हैं, उनकी पढ़ाई बीच में ही रुक जाती है, और कम उम्र में माँ बनने से उनके शरीर पर बुरा प्रभाव पड़ता है। पूरा जीवन उनको दूसरों पर निर्भर रहना पड़ता है। आ तो पुरखा सु चलती आई रीत है। यही रीत तो बदलनी है सांवरी। काई बात करो बहन जी, ते पढ़िया लिखा हो, तारे कने फुर्सत है। मैं मारी गृहस्थी में सोरी सुखी हूँ, मारे कने नेतागिरी वास्ते टेम कोनी। अच्छा चलो, वैसे सरकार इस काम के लिए 250 रुपया महीना देगी। तुम मेरे प्रस्ताव पर विचार जरूर करना, ठीक है? अभी चलती हूँ। लक्ष्मी कहीं रोने बच्चों है, जल्दी से दरवाजे बंद कर। क्यों थाम नाम लेकर बाहर नारा लगा रही है? पहला जल्दी से दरवाजा बंद कर, जल्दी कर। पंती क्यों गई? दो घड़ी पंचायती मत कर, पहला दरवाजा बंद कर। बुरिये ने बुलाओ। कहीं हो? मिस ने सू छेड़छाड़ की, अपमान कियो है। माफी मांगनी पड़सी। बुरिया मीना मांगो माफी। नहीं जागी दुनिया जागी। बेटो घर में कौनी? मैं मांगो हूँ माफी बारी तरफ से। ना ना, अरे देखो देखो गजड़ो भाग रहे, पूंछ दबाए। ढलर पंचायत रा पंचगण और गांव रा सगले गुजर, मीना भाई बंधु, आज री पंचायत में मारे बुलाने पर डावरी गांव रा सरपंच पूर्णिया गुजर और बारा भतीजा तेजगंज जी पधारिया है। पिछले दिना ये गांव रे माने जो घटना हुई, इसी घटना आज तक नहीं हुई। सरपंच जी जियाँ एक कचरो बीज सौमण दूध ने बिगाड़े है, बिया ही थारे गांव रे कुंभरण मारे गांव रे माने आर सगली लुगाई ने भड़काने की कोशिश कर रही है। और कड़ेसिया सुन रहा, नाम इंद वीट विटू उड़ने पोया आगनो। इल्ले इंद गुजराती कारण इंद वीट विटू वेड़े पोगनो। आमा उंग अम्मा नल्ला वंगर नंबी के उंगल के लिए या यंगल का द नंबी के रखे, आना सुत्ते लोगल के लिए सुनले। तेरु लेरेंगी नरंदा, नांगे इतने पेर के तबल सुल्ले मरियो, नांगे नाम लेंगला பாய் குசாம் பேசுறவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு எங்களால என்ன செய்ய முடியும்? அழுகிறது தவிர சரி, வீட்டை விட்டு போய் என்ன செய்யலாம்? பிச்சை எடுக்கலா? பிச்சை போடுறவங்க ஒரு ஆம்பளையா இருந்தா அப்பவும் மத்தவங்க தப்பா தானமா பேசுவாங்க. அப்ப மூணு பேரை சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கோ. நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப அறுத்து கூறு போடுற டாக்டர் ஒரு ஆம்பளையா இருந்தா அதையும் ஒரு கதை கட்டி தானே பேசுவாங்க. அப்ப இந்த இடத்த விட்டு போக வேண்டாம், நமக்கு வந்து அம்மனும் நிரந்தரமா இருக்கணுமா? நாம ஊருக்கு பயந்து வாழ நினைச்சா தகப்பனும் மகனும் சேர்ந்து கழுத வைக்க போன கதையாத்தான் ஆகும். நம்ம மனசுக்கு எது உண்மை நியாயம்னு படுதோ அதத்தாமா செய்யணும். நியாயம், இந்த நியாயம் உண்மையை தான் யாருமே நம்பலையே. அப்போ நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் கெட்டவ, ஏன்னா இன்னொருத்தனை புருஷனா அடைஞ்சிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? இப்ப சொல்றேன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்க அப்பாவுடைய பாலிய சிநேகிதர். உங்க அப்பா என்ன கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்பா இவர்தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. என் கூட பிறந்த சகோதரரா தான் நினைக்கிறேன். யாராரோ பேசுறத கேட்டுட்டு எங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றீங்களே? பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. இந்த ஊர்க்காரங்க முன்னால நாங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தேவையா? இந்த வீடு எங்களுக்கு தேவை, அது உங்களுக்கு இஷ்டமா? இல்லம்மா. பின்னே யோசிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் கை குழந்தைகளா இருந்தா உங்களை தூக்கிக்கிட்டு நான் எங்க வேணாலும் போயிடலாம். வளர்ந்து ஆளான உங்களை அழைச்சுக்கிட்டு நான் எங்கம்மா போவேன்? யாருடைய நிழல்ல நிப்பேன்? நான் வேற செய்யல, சம்பாதிக்கல, என்னால உங்க ரெண்டு பேரும் காப்பாத்த முடியாதா? முடியும்மா, தாராளமா முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் முடியாது. இங்க பாருமா, இவளுக்கு இது மாதிரி புடவையை கட்டி விட்டாலே ஒருத்தி, அவ மாதிரி பல பேர் கட்டிவிட்ட கதைகளை யாராலமா மாத்த முடியும்? உங்க வேதனைகளை போக்குறதுக்கு
ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அடிதறி சுத்தம் காதல கேட்டுச்சு, ஆனா மெட்டி ஒளி மட்டும் இந்த வீட்டுல கேட்க மாட்டேங்குது. இந்த கல்யாணத்தால நான் 10 பிள்ளைங்களை பெத்துக்க முடியும், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த கல்யாணத்தால மறுபடியும் இந்த வீட்டுல மெட்டி சத்தம் கேட்கும் இல்லையா? எங்க அம்மாக்கு அப்புறம் அந்த சத்தத்தை நம்ம யாருமே கேட்கல. இனிமே கேட்கறதுக்கு வழி இருக்கு என் மூலமா. அதுக்காகவாச்சும் இந்த கல்யாணத்தை அனுமதிக்கலாம் இல்லையா? நீ ஏன் விட்டு போல? அவசர கல்யாணம், சம்பிரதாயங்களை அனுசரிக்க முடியல. Ah, too hot. Don't be a baby. Was the press there? Some. But they're calling. Everyone should be on the wires by now. What is it? Kate? I've been famous, for better or worse, for a long time now, and I wonder if you know what it really means. Yeah, I had my fair share of press on Hell's Angels. I'm used to it. Are you? Howard, we're not like everyone else. Too many acute angles, too many eccentricities. We have to be very careful not to let people in, or they'll make us into freaks. Kate, they can't get in here, we're safe. Oh, they can always get in. When my brother killed himself, there were photographers at the funeral. There's no decency to it. You know, sometimes I... I get these feelings, Katie. I get these
these ideas, these crazy ideas about things that may not things that may not really be there. Yeah. Sometimes I truly fear that I'm losing my mind. And if I did, it would, it'd be like flying blind. Understand. You taught me to fly, Howard. I'll take the wheel. Baby, how was school? Mommy, can I put tea on the TV room? Oh, that good-for-nothing dog of yours? Got his little ass in the living room and acted a damn fool. That's what happened, baby. Barney did this? Baby, now you can't come in here. There's broken glass everywhere and you could cut yourself. This is an old friend of Mommy's. I ain't seen in a long time. Hi, honey. I'm Mr. Smith. What's your name? Her name is Nikki. Nikki. Such a pretty name for such a pretty girl. How old are you, Nikki? Mickey? I just asked you a question. I'm 4. 4 years old, eh? You know,
I had a little girl once. She'd be about 4 now. Now, baby, me and Mommy's friend got some grown-up talk to talk about. So you can go in your room now, and I want you to leave us alone till I tell you to come out. Okay? Nakia! In your room. You want some coffee? Yeah, sure. This Pasadena homemaker's name is Jeannie Bell. Her husband is Dr. Lawrence Bell. But back when we were acquainted 4 years ago, her name was Fernita Green. Her code name was Copperhead. Mine, Black Mamba. Do you have a towel? Yeah. Still take cream and sugar, right? Yeah. Drei Gläser. Auf ein tausendjähriges deutsches Reich. Ein tausendjähriges Reich! Ich muss sagen, ich habe genug von dem Affentheater. Haben Sie das gehört? Das ist das Geräusch meiner Walter, die direkt auf Ihre Hoden gerichtet ist. Ja, warum richten Sie Ihre Walter auf meine Hoden? Weil Sie sich eben verraten haben, Hauptsturmführer. Sie sind so deutsch wie dieser Scotch. Also Sturmbannführer. Schnauze, du Schlampe. Sie wollten was sagen. Ich wollte sagen, dann sind wir zu zweit. Ich habe eine Pistole auf Ihre Eier gerichtet, seit Sie hier sitzen. Und ab jetzt sind wir zu dritt. Und auf die Entfernung bin ich ein richtiger Frederik Zoller. Scheint mir ein bisschen heikel zu sein, unsere Lage. Was jetzt passieren wird, Sturmbannführer. Sie werden aufstehen und mit uns durch diese Tür hinausgehen. Nein, das glaube ich nicht. Ich glaube, Sie und ich, wir beide wissen, Hauptsturmführer, dass egal, was mit den anderen Leuten hier in diesem Raum passiert, wir zwei nirgendwo hingehen. Das ist wirklich schade um Oberfeldwebel Wilhelm und seine berühmten Freunde. Falls einer von euch vorhat, am Leben zu bleiben, werdet ihr sie auch erschießen müssen. Sieht so aus, als ob Klein Max als Waise aufwächst. Wie traurig. Well, if this is it, old boy, I hope you don't mind if I go out speaking to kings. By all means, Captain. There's a special rung in hell reserved for people who waste good scotch. Seeing as I may be rapping on the door momentarily. I must say, damn good stuff, sir. Now, about this pickle we find ourselves in.
would appear there's only one thing left for you to do. And what would that be? Stiglitz. See, auf Wiedersehen to your Nazi boss. This scene in Gattak's Ajantrik shows the first thing we notice about his movies, their heightened emotions. A little boy playing with a car horn. Lovely framing, natural light. Cut to a man in close-up, moved to tears because the horn is all that's left of his beloved old car, his taxi, his income that he had for decades. We see the realization on the man's face that life goes on, and at least the child is getting pleasure from the fragment of his car. A classic Indian melodrama. One there. Or on that pop. Are you going to do it? The second shot. The expression. The second shot. That's it. அதை கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. குழந்தையிலிருந்தே நம்ம போவோம். குழந்தையில ஃபர்ஸ்ட் அவங்க ஹார்ன் அடிக்கிற மாதிரி காமிச்சு, குழந்தை அதுல பிளாக் மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் அப்பாவோட ஷார்ட். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு ஷார்ட். அவரு பாக்குற பார்வையில அது அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் எல்லாமே விட்டுருவோம். ஷார்ட்டா போச்சு. அந்த குழந்தை ஒரு ஆரண வச்சுருவாரு. இவரு இது இவரோட எக்ஸ்பிரஷன். அடுத்து திருப்பி அவரோட எக்ஸ்பிரஷன் இதாவது ஒரு பதட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை விளையாடுது இல்ல, அந்த குழந்தை அந்த ஆரணை இதுக்கு முன்னாடி பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷுவல்ல ஃபர்ஸ்ட் விஷுவல்ல இல்ல, அதுக்கு என்ன அதோட லைஃப்ல அந்த ஆரண் மாதிரி ஏதோ ஒண்ணு பாத்திருக்குமா பாத்திருக்காது பாத்திருக்காது ஏன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தையோட எக்ஸ்பிரஷன் விளையாடுறது ஷார்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஆரண்ல இருந்து தான் திட்ட போகும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த கையோட இது இருக்குல்ல, நம்ம எதுவுமே புதுசு எது கண்ணோட நம்மளோட நான் அவங்க தொடர்னாலும் அந்த கையோட மூணு இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் உணர்ச்சி எல்லாமே ஒரு இது. ஸோ இதெல்லாம் என்னோட புரிதல் தான் சொல்லுவேன், தப்போட இருக்கும். ஸோ அந்த இதுல இருந்து தான் இருக்கு நம்ம தொட்ஸ வச்சு பேசுறப்ப. ஸோ அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் அவர் அதான் சொல்லுவார், அந்த வாய்ஸ் ஓவர்ல அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல எதுவுமே இல்லாம அந்த இது, அதுல இருந்து இவரோட எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஒரு இது இருக்கும், ரொம்ப பதட்டமா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை விளையாடுறதுல அவரோட இதை மறந்து அதுக்கு போறாரு, அவர் இதை ஏத்துக்கிறாரு. அவ்வளவுதான், அது சிம்பிள். ரொம்ப அதுக்குள்ள போய் பயங்கர தியரி எல்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை கண்டினியூவா அந்த சீனோட கோரியோகிராஃபி எல்லாமே பாக்குறப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த கதையா. இந்த ஷார்ட்டா அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணு, ஏன்னா இதுக்கு நான் ரிலேட்டடா ஒண்ணு சொல்றேன். எத்தனை அப்ரூசன் சார் ஒரு பாத்திருக்கீங்க செகண்ட் பார்ட்ல வரப்ப அந்த பொண்ணு கிராமத்துல வந்துருக்கும், புதுசு பயங்கர அழுதுட்டு ரொம்ப இதா வந்துட்டு இருக்கோம். வந்து வீட்டுல உட்காரும், அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், வீட்டுல எது இருக்காது ஒரு இது இருக்கும். வந்து விண்டோ கிட்ட அழுதுட்டு உட்காந்துருக்கோம், அவருக்கு அந்த உலகம் புதுசு. அப்ப ஷார்ட் கீழே போவோம், கீழே போறப்ப பின்னாடி ஒரு வீட்டுல ஒரு வயசானவர் அவரு அவரோட பேர குழந்தைக்கு ஒரு கட்டையை கொடுத்து நடக்க பழகி இருப்பாரு. ஷார்ட் லென்த்தியா இருக்கும், திருப்பி வெள்ளாரா இருந்தா அவர் வேலை பண்ணிட்டு. ஸோ உன்னோட அவ்வளோதான், அதை நீ கற்றுக்கணும் அந்த இடத்துக்கு, அவ்வளோதான். அதே தான் இதுவும், அதை நான் வந்து இதை உல்ட்டாவா எக்ஸ்பிரஷனாக பார்க்குறேன். அவர் வந்து அவரோட குழந்தைகிட்ட கொஞ்சம் டூலை வச்சு பார்த்துறாரு, அவ்வளோதான் சிம்பிள். நம்ம இதுதான், ஏன்னா எனக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதோட புரிதல். இப்போ ஒரு மணிக்கோள் சொல்லுவார், ஃபஸ்ட்டு நான் ஒரு இதில் இருந்தேன் தீக்கதை கூட மூணு, எனக்கு போக 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 தான் புரியுது. அப்போ வந்து ஒரு மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மாஸ்டர்ஸை பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார்கள் நல்ல கோதாக்கோட மூமெண்ட்ஸ் ஏன் இது. அப்போ வந்து மூமெண்ட்ஸ்னா அதை உடைக்கிறாரு, திருப்பி அதை பழகிறோம். ஸோ எப்பவுமே ஒரு மாஸ்டர்ஸ் பார்க்குறப்ப இன்னொரு மாஸ்டர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடும், அந்த ஒர்க்கோட வச்சு பார்க்கணும் எப்படி பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட லேண்ட்ஸ்கேப் வேற, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கிற லேண்ட்ஸ்கேப் வேற, அங்கே நடக்கிற போராட்டங்களும் இங்கே நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே வேற. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கட்டத்தில் வேற விதமாக சொகுசாக தான் இருக்கும், சரியா? ஸோ பெங்காலில் இருக்கிறது வேற, அவன் யோசிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்டாக தான் யோசிப்பாங்க. நம்ம கேப் இருக்கும், நம்ம யோசிப்போம்னு நினச்சிக்குவோம் கிரவுண்டாக, அதெல்லாம் கிடையாது, கேப் இருக்கும்.
ஏன்னா உங்களுக்கு அதிகமாக கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கறது தெரியாது. ஸோ அந்த இதெல்லாம் வச்சு பேசலாம். बकियन का मेहमान है फिर भी जाने ना कलियन की मुस्कान है बौरा बड़ा नादान है बकियन का मेहमान है फिर भी जाने ना कलियन की मुस्कान है बड़ा बड़ा देखे कुछ बोले ना वो मुख देखे कुछ बोले ना भंवरा बड़ा नादान है चले बच बच के जैसे हो पाई बेगाना रहे संग दिल के मिल नहीं मिलके बन के रहे वो अनजाना हो बन के रहे वो अनजाना भंवरा बड़ा नादान है भंवरा बड़ा नादान है बगियन का मेहमान है जानना कलियन की मुस्कान है ஆ
Hey!
सुन 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 जालिमा प्यार हमको तुमसे हो गया दिल से मिला ले दिल मेरा तुझको मेरे प्यार की कसम जा 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 बेवफा कैसे प्यार कैसे प्रीत रे तू ना किसी का मीत रे झूठ तेरे प्यार की कसम सुन 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 जालिमा जा 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 बेवफा चार मैं नजर करूं और फिर हजूर से चार मैं नजर करूं और फिर हजूर से पास यूं ना आइए बात कीजिए दूर से जा 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 बेवफा कैसे प्यार कैसे प्रीत रे तू ना किसी का मीत रे झूठ तेरे प्यार की कसम अरे वाह सुन 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 जालिमा जा 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 बेवफा दूर कब तलक रहूं फूल तू है रंग मैं तो हूं तेरे लिए डोर तू पतंग मैं कब तलक रहूं फूल तू है रंग मैं तो हूं तेरे लिए डोर तू पतंग मैं कट गई पतंग जी डोर अब न डालिए कट गई पतंग जी डोर अब न डालिए और किसी के सामने जाके दिल पुछा लिए अरे सुन 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 जालिमा प्यार हमको तुमसे हो गया दिल से मिला ले दिल मेरा तुझको मेरे प्यार की कसम जा 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 बेवफा सुन 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 जालिमा बात रह न जाए फिर ये गुजर न जाए मेरे प्यार का ये हार टूट कर बिखर न जाए अरे बात रह न जाए फिर वक्त ये गुजर न जाए मेरे प्यार का ये हार टूट कर बिखर न जाए प्यार प्यार कह के तू दिल मेरा न लूट रे प्यार प्यार कह के तू दिल मेरा न लूट रे कह रहा है तू जो बात हो न झूठ मूठ रे जा 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 बेवफा कैसे प्यार कैसे प्रीत रे तू ना किसी का मीत रे झूठ तेरे प्यार की कसम मेन आना ना पसंगल வந்து லைட் அண்ட் ஷேடோ அந்த கரெக்டரோட ரெண்டு பேரோட அந்த ஒரு லைட்ல இருக்கிற கேப் இருக்குல ஒரு கேப்னா அந்த டார்க்னஸ் அவங்களுக்கான ஒரு ஒரு இக்கட்டான ஒரு இதை அந்த மூட் அந்த அந்த ஃப்ளோர்ல அந்த மூட்ல அவ்வளவு சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க நம்மளுக்கு அந்த படம் பாக்குறப்ப அந்த சாங் வைக்கிற ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும் ஸோ எப்பவுமே ஒரு படத்துல வர சாங் வந்து அதுவும் மாண்டேஜஸ் சும்மா டூயேட் எடுக்கிறது அது வேணா என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா ஆனா ஒரு கதைக்கான சாங்கா வரப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா அதோட மூட் என்ன மாதிரி லிரிக்ஸ் 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 லிரிக்ஸ்க்கு எந்த மாதிரி இடம் சூஸ் பண்ண போறோம் லேண்ட்ஸ்கேப் அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி லொட்லோஸ்க் எல்லாமே அது வந்து இது ரெண்டுத்தையும் யார் இது பண்ணுவாங்கன்னா ஃபைனல் பண்ணுறது வந்து டேரக்டர் மட்டும்தான் யாருமே கிடையாது டேரக்டர் தான் அந்த லிரிக்ஸையும் லாக் பண்ணுறது அவர் தான் மியூசிக்கையும் அந்த டோனையும் கொண்டு வரது அவர் தான் அதுக்கான டெக்ஸ்சரை ரெடி பண்ண போகிறதும் சொல்ல போகிறதும் சினிமாட்டோகிராஃபர் சொல்ல போகிறதும் இதுதான் ஏன்னா நீங்கள் இது நாலுமே காமிச்சிடல நாலுமே குருதத்தில் கூட படங்கள் தான் அவர் தான் நடிச்சிருக்காரு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நீங்க எல்லா நாலு படம் பார்த்தாலே போதும் இதுல மூணு படம் தான் ரெண்டு படம் ஒரே சாங் தான் செகண்டும் லாஸ்டும் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமா வேணும் அந்த ஒரு ஒரு சாங்க்கு என்ன பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து அந்த ட்ராலி வெறும் ட்ராலி லைட் அண்ட் ஷேட் அதை வச்சு பண்ணிருப்பாங்க ஒரு சிங்கிள் சோர்ஸ் லைட்ஸ் ஒரு அந்த டார்க்னஸ் அந்த இதுல சொல்லியிருப்பாரு செகண்ட் இதுல என்ன பண்ணிருப்பாருன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரே செட்டு தான் அதுவும் கேமரா எப்பவுமே இருக்கும்
அந்த பாவை 180 இப்படி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து அவங்க உட்காந்துருப்பாங்க அந்த சோஃபால, லெஃப்டா ரைட்டா அவங்க ரைட் ஏஜ்ல இருந்து போய் க்ளோஸ் பண்ண முடியும். திருப்பி அதுக்கப்புறம் ஆக்சுவலா கவுண்டர் வந்து குடுத்த போயிட்டு வரும் அவரோட எக்ஸ்பிரஷன். அவருக்கும் தெரியல. அடுத்த ஷாட்டு அதே இடம் தான், அவங்க வந்து அதுல இருந்து அந்த டைலாக் மாறும், ஒரு இன்னொரு இடத்துக்கு வருவாங்க. அவரும் மாறுவார். மாறுறப்ப கேமரா அவரோட பர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் அவங்க சென்டர் இதுக்கு வரும். அதுல இருந்து திருப்பி ஃபைனலா பாத்தீங்கன்னா அதே ஃப்ளோர்ல அதே இடம் தான், ஆர்டிஸ்டோட வரும் கேமரா பேன் ஆகும், சென்டருக்கு வந்துருவாங்க, ஒரு முடிவுக்கு வரும். ஒரே இடம் தான், வெறும் ட்ராலி சார்ஜிங். அதை வச்சு அவ்வளோ ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்கணும்ச்சா, அது அந்த லிரிக்ஸோட போகிறப்ப அது தோணாது. இந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் இதுக்குள்ளார தான் லென்சிங் இருக்கு. அவர் இப்போ எந்த மாதிரி லென்சிங்கை சூஸ் பண்ணி எந்த மாதிரி போகிறாரு. ஸோ ஏன்னா நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், இன்னொன்று இப்போ நம்ம பார்க்குற சில ஒர்க்கெலாம் மகேந்திரன் சார் இவருக்கு தான் பார்க்குறப்ப கேமரா ஷெட்டு அந்த அவுட் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நான் திருப்பி சொன்னதில் ஒரு கேப் உங்களுக்கும் ஃபாரினுக்கும் ஒரு 20 வருஷம். ஏன்னா நம்ம இங்கே மிச்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்குன்னு நம்ம நம்மளோட டியூப் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர்லாம் டெக்னிக்கல் இல்லை அறிவு இல்லைன்னா கிடையாது, கையில் கிடைக்கிறத வச்சு தான் எடுக்க முடியும். டூல நீங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். மூணாவது வந்து லைட் அண்ட் ஷேட். அது வந்து பயங்கரமான ஒரு தர்பாரில் அதில் வந்து அவங்க யார் உட்காந்துருக்கான் அந்த ஜமீன்தார் அந்த இது இவங்க டான்ஸ் ஆடுறாங்க அவர் பர்ஸ்பெக்டிவ்ல அவர் ஃபஸ்ட்டு பார்ப்பார் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் மெயின் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேரக்டருக்கும் பின்னாடி இருக்கிற குரூப் டான்சர்ஸ் இருக்காங்க சார், அவங்களும் இவங்க மாதிரி தான். ஆனா அந்த லைட் அண்ட் ஷேட இவங்களோட வெளிச்சத்தை வச்சு அவங்க ஷேட் பண்ணிருப்பாரு. எப்படின்னா நம்ம வந்து ஷாட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஷேடா போயிட்டு வரும். என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு விசிறி பல இதுல அதை வச்சு ரோப்ல வச்சுட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணுற தர்பாரில் அதை வச்சு லைட்டிங் பண்ணியிருப்பார். ஒரு லைட் அண்ட் ஷேடு பர்ஃபெக்டாக போகும். என்னன்னா அந்த சாங்கை நல்லா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லிரிக்ஸாக எங்கே லாக் ஆகுது அதோட இதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அந்த லிரிக்ஸ் மியூசிக்கான இதுக்கே அந்த லிரிக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல வரும் டைலாக், ஒரு இதில் ஸ்லோவாக போவோம் அந்த இது. அதுக்கப்புறம் கோரியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அந்த லிரிக்ஸ்க்கு சம கோரியோகிராஃபி அது இருக்கும். அதோட இதில் எடிட் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பஞ்ச் பண்ணுறது அதில் ஒரு ஷாட்டோட அவங்க கண்ணு பிங்கே ஆகாது. எல்லாமே வேற வேற லொக்கேஷன் இருக்கும், ஆனால் ஒரே லொக்கேஷன் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கோரியோகிராஃபியும் அந்த இதையும் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அது வந்து என்னன்னா இது எல்லாமே அந்த டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா வஞ்சிக்கோட்டை வாழி பண்ணுற எல்லா சாங்கிலையுமே பார்க்கலாம். ரோஜா மகள்லேருந்து எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அதில் பெஸ்ட் என்னன்னா யாரையும் நீ என்னன்னா ஸ்டேஜ் சாங் இருக்கிறார் வைஜந்தி மலாவும் அவங்க தான். அதில் வந்து பெஸ்ட்டு செட்டு. அடுத்து கோரியோகிராஃபி, அடுத்து பயங்கரமான தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இன்ன வரைக்கும் இருந்தவங்களை வந்து காஸ்டியூம் பண்ணும். அது மூணுமே அதில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேமரா வரும். இது மூணுமே அதில் இன்ன வரைக்கும் அதில் யூஸ் பண்ண வைஜந்தி மலாவோட காஸ்டியூம்லாம் அவங்க வந்து எங்களுக்கு டேரக்டர் போடுற இதில் கூட போட்டது கிடையாது. நான் கூட பார்த்துருக்கோம் அது ரெட் ட்ரெஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த காலத்தில் கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும். அதை போட்டு நீ கான்வர்சேஷன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதான் சைப்பர் அடிச்சா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃபோர்த் வாரம். ஸோ வந்து அந்த சாங்கில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டு சும்மா டான்ஸ் கற்றுக்கிட்டோம் அண்ணா ஆடணும்னு இருக்காது. அந்த ஸ்பேஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ கோரியோகிராஃபி ஒரு மார்க் வச்சுருப்பாங்க, கேமராவுக்கு ஒரு மார்க் இருக்கும். இப்போ அது கேமரா வேணா சார் டேரக்டராக என்ன பண்ணுவாங்க சாங்கில் வந்து டேரக்டரோட கேமரா பண்ணுங்க. இந்த மாதிரி அதிகமாக பயங்கர டஃப் இருக்குது. என்னன்னா நம்ம என்ன தான் லைட்டிங் பண்ணுவோம், இப்போ கோரியோகிராஃபி பண்ணுற டான்ஸ்கிட்ட இந்த மார்க்கை விட்டு தாண்டக்கூடாதுன்னு தான் சொல்கிறது தப்பு. ஸோ அவங்க அந்த மார்க்கையும் ஃபாலோ பண்ணணும், இவருக்கும் கரெக்டாக இது ரோல் பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணணும், எல்லாமே சிங்க் ஆகும். ஸோ அப்போ எத்தனை கேக் போயிருக்கும், எத்தனை கட்டு, எத்தனை ஷேடோஸு. ஏன்னா பின்னாடி அதை பார்க்கலாம் சில இதில் இவங்க இருக்கிறப்ப லைட் அண்ட் ஷேடோவில் இருக்கிறப்ப அதுக்கு டெப்த்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பின்னாடி வாசிச்சு இருக்கிறவங்களுக்கு லைட் அண்ட் ஷேடோ போயிட்டு வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ஃப்ரேமை சைக்காலஜிக்கலாக அட்டென்ஷன் பண்ண வைக்கிறது. இந்த ஒர்க்கு நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சாங்கை தான் வச்சு இந்த மூமெண்ட் இல்லாட்டி இந்த ரைட் அண்ட் ஷேடோ இதெல்லாம் வச்சு பண்ணுறது. ஈவன் பாகுபலி இதோட அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு சாங்கில் அந்த ஒரு சாங்கில். ஸோ இதெல்லாம் இதுதான் மெயினாக இருந்திருக்கும்.
இதை வச்சு இன்னொரு ரெண்டு மூணு வந்திருக்கும், அதை வச்சு தான் அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு இதுக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரி கூட தான் இப்போ இருக்கிற மடங்குல ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ வந்து அது ரெஃபரன்ஸையும் நம்ம எப்படி பண்ணலாம் அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கூடக்கு வர போகிறோம்னா, அப்போ இருக்கிறவங்க ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருக்கிறவங்க இல்லை ப்ரொடக்ஷனாக நல்லா இருக்கிறவங்களுக்கு ஸ்டோரி கூட ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு எல்லாமே சீனாக சொல்கிறது எல்லாம் பண்ணலாம். அப்போ நம்மகிட்ட இல்லைன்னா அது உடனே ஸ்டோரி கூட இல்லைன்னா அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஒரு ஐடியா வேணும், என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியல, ஸ்கிரிப்டில் இருக்கிறத ஒரு என்னோட சினிமாட்டாக இருக்கும், என்னோட மியூசிக்காக இருக்கும், என்னோட மெயினாக ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும், என்னோட ஆர்ட் டைரக்டருக்கு காமிக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தப்பே கிடையாது. நம்ம அப்படியே காப்பீடு தான் கொடுத்தோம். அதை வந்து எனக்கு நான் இந்த மூடு செக் பண்ணுறேன், நான் எதிர்பார்க்குறேன், அந்த மூடை நான் காமிக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு படத்துலேருந்து வேறு வேறு சீனுக்கு, ஒரு டார்க் சீனு இப்படி, ஒரு ஹாப்பி சீன் இப்படி, ஒரு ரொமான்ஸ் இப்படி, ஒரு நல்ல ட்ராமா இப்படி, நான் வேற வேற படத்துல வேற வேற அது எந்த லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கலாம் எடுத்து நம்ம கொடுக்கலாம். அதை அவர் பார்த்துட்டு அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை இதை கொஞ்சம் ரிலேட்டடாக எப்படி பண்ணலாம், அவங்க ஐடியா இருந்து ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நம்ம ஊருக்கு இப்படி மாற்றலாம் இந்த ஸ்டேட். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஆகும், அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அதுவும் நான் சொல்லித்தரேன், எப்படி ஈஸியாக பண்ணுறது. ஸ்டோரி போர்டு பண்ணலாம், ஸ்டோரி போர்டு இல்லாதப்ப கண்டிப்பாக வேணும் எனக்கு சொல்லணும், அவர் இங்கே இல்லை வெளியூரில் இருக்காரு, அப்போ வந்து ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன தான் வேர்ட்ஸில் சொன்னாலும் புரியாது. அது ஒரு விஷயம் தான் வரப்போ ஈஸியாக, ஓ இதுதான் கேட்குறியா, இது நம்ம எப்படி மாற்றலாம், உண்டா பண்ணலாம், இல்லை இதை ரிவர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பேசலாம். ஸோ அதை தான் இப்போ அந்த மூணாம் சாங்கில் இந்த லைட் அண்ட் ஷேடு கட்டு மியூசிக்கு அந்த சவுண்ட்ஸோட இதை தான் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. எடிட்டில் ரொம்ப பஞ்ச் ரொம்ப முக்கியம், எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் வெறும் கட்டு தான் இருக்கும் எல்லாமே. அந்த லைட் அண்ட் ஷேடெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பார், ஃப்ளாஷியாக எஃபெக்ட்ஸாக. ஸோ ஃபோர்த்து வந்து வெறும் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பார்த்த சினிமாவில் அது என்னன்னா கோரியோகிராஃபியில் கேமரா மூமெண்ட் இருக்கும், மூமெண்ட் இல்லாத ஷாட்லாம் வந்து ஓஎஸ்லேயே கேரக்டர் வரும் கேமராவை நோக்கி கொஷின்ஸு, திருப்பி கேமரா போகிறப்ப ஓஎஸ் ஆகும், வெறும் ஓவர் த ஷோட்டர்லேயே ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் நடக்கும். ஓப்பன் ஆகிறப்போ பேனிங்லேயே வரணும் அவங்கள, அந்த ஃபர்ஸ்ட் இதுலலாம் அந்த ஃபிரேம் பண்ணுறாங்கல்ல அந்த பீரியடில் இதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு காரோட அந்த அந்த இதில் கரெக்டாக வந்து நீ கொரியோகிராஃபி பேனிங் எங்கேயுமே அந்த பேன்லாம் ஜர்க்கே இருக்கிறது, கரெக்டாக வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கரெக்டாக கொரியோகிராஃபி இருக்கும், திருப்பி இதுதான் சினிமா. நம்ம ஏன்னா இதெல்லாம் ரியல் லைஃப் இருக்காது, இதுதான் ஒரு இது. அப்போ அந்த பிளானிங் எல்லாமே ஒரு கோரியோகிராஃபி ஆகுது, அந்த மேலே இருக்கிற டாப் ஆங்கிள்லேருந்து அவள் இங்கேருந்து இறங்கி அவள் ஆன்சர் பண்ணி திருப்பி இங்கே வந்து பார்ப்பான், திருப்பி இங்கேருந்து வைடு, ஒரே ஒரு லென்ஸ் தான், ஜூம்லாம் கிடையாது. அந்த லென்ஸை ஃபஸ்ட்டு ஒயிடாக தான் கொடுக்காம்பாரு, கேரக்டர் மிட்டு கொண்டு வருவார், அப்போ வந்து மிட் ரேஞ்ச் ஆகுது அந்த லென்ஸு, பிளாக் லென்ஸு, திருப்பி அங்கேருந்து க்ளோஸ் வரப்போ க்ளோஸ்அப் ஆயிடுது, வெறும் கேமரா தான், ஒரே லென்ஸ் தான், கேமரா மட்டும் அங்கே தான் இருக்குது. கேரக்டரே கோரியோகிராஃபி பண்ண வைக்கிறது இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இதில். அதை வந்து ஏன்னா நம்ம அதை அதிகமாக பண்ண மாட்டோம் இன்ட்ராக்ஷனில். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சொல்றதுல கேமரா இதே இருக்காது, வெறும் அவங்களோட ஃபாலோவில் கேரக்டர் மூவ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு கான்வர்சேஷனில் ட்ராமாவில் கேரக்டர்ஸ் அதை ரவுன் பண்ணுவாங்க, பாடி லாங்குவேஜ் கொண்டு வரணும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் டேக்லாம் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அது எழுதுறப்பே வராது, எழுதுறப்பே அது அதான் இருக்கும், நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். இல்லை அங்கே ஒரு ட்ராக் ட்ராக் எங்கே வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எழுதுறப்பையே தெரிஞ்சிடும். மொத்தமாக இங்கே பத்து சீனில் ஒரே ஒரு ட்ராக் ஆனஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இல்லை நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே வரும், ட்ராக் போட்டாலும் ஃபாஸ்ட்டாக எங்கேயும் ஸ்க்ரீன் ப்ளே ஆகாது, ரேம்ப் பண்ணாலாம் வரும் அறிபடம் அதுக்கு. ஸோ அதுக்கு இந்த டச்சு இந்த மாதிரிலாம் பண்ணால் லெந்தி ஆகாது சீன், ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ அந்த அந்த இதை இந்த இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வெறும் நாலு சாங்கு, நாலு சாங்கில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் அண்ட் ஷேடோ பேனிங்லே ட்ராலிலே காமிக்கிறாரு, இன்னொரு சாங்கு வெறும் மூமெண்ட்ஸ்லே கோரியோகிராஃபி மூமெண்ட்ஸு ட்ராக் அண்ட் ட்ராலி இது எல்லாமே காமிக்கிறாரு லைட் அண்ட் ஷேடோ. அதே லைட் அண்ட் ஷேடோட இன்னொன்று எல்லாம் மிக்ஸ் ஆகுது, ஒரு பிரைட்னஸ் இது காஸ்டியூம்ஸு இது அதில் ஆகுது. அடுத்து இன்னொரு சாங்கில் வெறும் ஒரு செட்டை வச்சு ஒரு ட்ராலி மூமெண்ட்ல காமிக்கிறாரு, எல்லாமே ஒரு நார்மல் லைட்டிங், ஒரு நார்மல் ஒரு த்ரீ பாயிண்ட் லைட்டிங்ல ஒரே இடத்துல சொல்லுது, இந்த பக்கம் தான் ஷேடோ, அந்த பக்கம் நல்லா பிரைட் லைட்டு, ஒரு செட்டு, ஒரு ஒயிட் ஒரு வீட்டோட இது 380 அதை
அதே மூமெண்ட்ஸ், வெறும் மூமெண்ட்ஸ் அந்த பொண்ணோட கோரியோகிராஃபி அழகா. திருப்பி அடுத்ததுல கேமரா ஒரு இடத்துல இருக்கு, கேரக்டர் போயிட்டு வர வைக்கிறாரு. அப்போ வந்து நாலுமே ஒரே ஒரு கேமரா லென்ஸோட எல்லாமே பண்றாங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம அப்படியே அடுத்த இன்னொரு புக்ல சீனா பார்ப்போம். இப்போ கோரியோகிராஃபி பார்த்தவங்கள ஃபேன் மூமெண்ட்டு இது. அப்போ வந்து சீனா பார்க்குறப்ப அது வந்து அவரோட அப்ரோச் வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓ இதுதான் கான்வர்சேஷன், எங்க பிளாக் பண்ணணும். ஏன்னா நான் இது ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை காமிக்கிறது வந்து டைரெக்டாக காமிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியாது போர்டிங். ஆனால் என்னன்னா நான் அடுத்து பேச போகிறது அப்போதான் உங்களுக்கு புரியும் லென்சின் டெக்ஸ்டர்ஸை பற்றி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா எப்படியுமே வச்சுக்கும், ஒரு கதை எழுதிட்டீங்க, அது லவ் ஸ்டோரி ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று இருக்கலாம், சோசியல் இஷ்யூ ஏதோ வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த மீடியமை ஃபஸ்ட்டு எது அந்த பேப்பரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு த்ரூ த கேமராவாக சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு எது நின்று இல்லை சொல்லுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டோம், ஒரு ஸ்க்ரீன் கதை எழுதியாச்சு, அதை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறோம், கேமராமேனும் பேசிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த விஷுவலாக என்ன இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த படம். அது வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் ஸ்டோரினா என்ன பண்ணலாம், ஆ இப்படி வர லவ் ஸ்டோரினா என்ன பண்ணலாம், லவ் ஸ்டோரியிலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சில இது, கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இல்லாமல் வெறும் ரொமான்ஸாக இல்லாமல் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. அந்த அந்த படத்துக்கு என்ன விஷுவல் பண்ணுவோம், இன்னொன்று ஃபுல் ஆக்ஷனு, அது ஆக்ஷன்லே இன்னொரு பயங்கர ஒரு ரெண்டு பேருக்கு அவங்கள ரெண்டு ஒரு ரெண்டு கேரக்டருக்குள்ள லைஃபாக ஸ்ட்ரகிளாக இருக்கு, ஒரு ஏமாத்துதல் நம்புதல் எல்லாமே அது இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த நாலுக்கும் எந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் கொடுக்கும். இப்போ வினுதாண்டியோட ஒன்று பார்த்துருக்கோம், காதல் பார்த்துருக்கோம், ரெண்டுமே காதல் கதை தான், ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல் ரொமான்ஸில் போவோம், எந்த ஒரு ஸ்ட்ரகிளே வேறு மாதிரி இருக்கும் கிளாசிக்கல், இது வந்து ஒரு ஏதாவது ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் விஷுவல் வேற வேற தானே கண்டிப்பாக. இது எப்படி இருக்கும் இல்ல விஷுவலா ஒரு ஃப்ரேம் கலெக்டோனே, அது என்னன்னா இது ரொம்ப கிளாசியா இருக்குமா, கண்ணாடி மாதிரி இருக்குமா, எல்லாமே ஒயிட்டா, எல்லாமே பேஸ்டலா ஒரு டோன் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், ஒரு டார்க்னஸ், ஒரு இது. ஸோ ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு அப்புறம் நீங்க எழுதி முடிச்ச உடனே எப்பவுமே மைண்டுக்கு வர்றது வந்து ஃபர்ஸ்ட் என்னமோ வரணும், அந்த இதை எப்படி நம்ம பதிவு பண்ண போறோம். இது வந்து ரிலீஸ் ஆகி 1 மந்த் ரிலீஸ் பார்க்கறது அப்படிலாம் கிடையாது, 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறவனுக்கும் 20 வருஷத்துக்கு பார்க்குறவனுக்கும் அது பதிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அவன் பார்க்கறதுக்கும். ஏன்னா நம்ம நிறையா அப்போ கொண்டாடின படம்னா இப்போ 10 வருஷத்துக்கு கழிச்சு திட்டிட்டு இருக்கோம், கேவலம் சில இது அப்போ கொண்டாடாததை நம்ம ஏன்னா இதை கொண்டாடலன்னு இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன் ஏன் வருதுன்னா இதுதான், ஏன்னா நம்ம வந்து அடுத்த மாதத்துக்கு ரிலீஸ் டேட்டுக்கு மட்டும்தான் இப்போ இருக்கிற ஆடியன்ஸை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சு எடுக்கிறோம், அது அப்படி இருக்கக்கூடாது ஒர்க் என்றைக்குமே, எந்த ஒர்க்குமே அப்படி இருக்கக்கூடாது, ஒன்று ஒர்க் பண்ணனா ஸ்டாண்டர்டாக எப்போ வேணாலும் இதாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு டெக்ஸ்சர் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்சரில் 3 விதம் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் மெயினாக 3 எடுத்துக்கிறேன், நிறையா இருக்குது அதில் 3 டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒன்று வந்து விஷுவல் எக்ஸ்போஷர்ஸ், அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல கிளாஸி டாட்ஸு கிரெயின்ஸு இதெல்லாம் ஒரு டெக்ஸ்சர். இன்னொரு டெக்ஸ்சர் என்னன்னா முன்னாடி டிஸ்டர்பன்ஸில் கொண்டு வருவாங்கல்ல ஃப்ரேமில், நல்லா ஒரு ஒரு ஃபுல்லாக க்ரில் இருக்குது, அதில் வந்து கேமரா போகிறப்ப பின்னாடி நடந்து போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர். இப்போ அந்த 3 லாஸ்ட் சாங்கில் பார்த்தோம்ல அந்த 2 இதுக்கு முன்னாடி அது ஒரு டெக்ஸ்சர். 3வது வந்து பேக்ரவுண்ட்ஸ், ஒரு வாலு ஒரு வீட்டோட இது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஹாஃப் கிளாஸியாக இருக்கா, ஹாஃப் மேட்டாக இருக்கா, ஒரு கிரே கலர், இந்த பக்கம் வுட்டு தான் ஆனால் ஒரு ஷைனிங் வுட் இருக்குது, அங்கே ஃபுல் டார்க்கு, எல்லாமே புக்ஸு அதோட டெக்ஸ்சர் இருக்குது. ஒரு ஃப்ரேமு இந்த 4th wall, இதுதான் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, கேமரா தான் 4th wall, அதுதான் ஆடியன்ஸ் பார்க்கறது, சப்ஜெக்டிவும் அப்ஜெக்டிவும் உடைக்கிறது இதுதான். ஸோ எல்லா படமும் அப்ஜெக்டிவாக தான் இருக்கும், சப்ஜெக்டிவாக எங்கேயாச்சும் தான் போவோம், அதை உடைக்கிறது இந்த 4th wall கேமரா. 4th wall தான் நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம், அந்த பால் என்ன இருக்கோ ஆடியன்ஸ் பார்த்து தான் தீரணும், அதுக்குள்ளே தான் உங்கள் கோரியோகிராஃபி எல்லாமே ரைட்டோ ராங்கோ. அப்போ வந்து டெக்ஸ்டர்ஸ் தான் ஒரு இது முடிவு பண்ணுது.
நான் அதுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், சுப்பிரமணியம் புரம் எடுத்துக்கலாம். ஒரு விஷுவலா என்ன உங்களுக்கு இதாகுது, அப்ப பார்த்ததுக்கும் இப்ப 10 வருஷம் ரீசெண்டா கொண்டாடினாங்க, அப்பயும் இப்பயும் ஒரே மாதிரி இருக்கா இருக்கா? ஸோ ஏன் அது இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டுக்கு போவோம். ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி கதை? 80s இருந்து அதுல என்ன இருக்கு கதைக்குள்ள? ஒரு டார்க்னஸ், சரியா? ஒரு ரியாலிட்டியில இருக்கிற டார்க்னஸ், ஒரு ஹாப்பி, ஒரு டார்க்னஸ். சோ ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்ட் வேர்ல்ட் இருக்கு. சோ அது ஒண்ணு. ஒண்ணு வந்து என்ன சொன்னீங்க, பீரியட் 80s. இன்னொன்னு வந்து இந்த இது கருத்து, ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டீடைல்ஸ். மூணாவது என்ன நினைக்கிறீங்க? ஏன் காஸ்டியூம்ஸ் ஓகே, அதே 80s-க்குள்ளாரே வச்சுக்கோ, அதெல்லாம் எல்லாமே இது அந்த மாதிரி பிடிக்கணும். நம்ம வந்து டெக்ஸ்சர்னா அதுக்கான டீடைல் தான் பார்ப்போம். எப்பவுமே நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, லென்சிங்னா லென்சிங் பத்தியே பேசுவோம், மற்றதெல்லாம் விட்டுருவோம். எல்லாத்தையும் குழப்பிக் கூடாது, ஏன்னா நிறைய இருக்குது பேசுறதுக்கு. அது அதை அதை பேசுனா அதுக்கு போயிடும், இதை பேசுனா நம்ம இதுக்குள்ளார அப்ப அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இல்ல அதை விட்டுருவோம் எல்லாமே, அது 80s-க்குள்ளாரே எல்லாமே இப்ப வந்து அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நான் கொஞ்சம் இது மட்டும் டீட்டெயில்டாக சொல்கிறேன், நான் அதுக்கு நோட்ஸ்லாம் நான் எல்லாமே தந்துடுறேன். ஸோ பயப்படாதீங்க, சில இது நான் தேவையில்லாததான் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதை தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி என்ன கேமரா இருந்தாலும், உங்கள் கேமரா அந்த டேரக்டராக இருந்தால் கேமராமேன்ட்ட, தம்பி நீங்கள் இதை எடுப்பான்னு சொல்லணும். உனக்கு சொல்ல தெரியணும், நான் இந்த கிளாஸஸ்லாம் நான் ஏன் அதிகமாக வாலண்டியாக வரேன்னா, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு தான் என்னோடய இது ஃபுல் இன்ட்ரெஸ்ட். சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் எனக்கு அதிகமாக அசிஸ்டன்ட் எனக்கு செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அதிகமாக அந்த டெக்னாலஜியும் சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் ஏன் நம்மளுக்கு தேவையில்லை கேமராமேன் பார்த்துக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேமராமேன்ட்ட வேலை வாங்கணும், இல்லை கேமராமேன் வந்து தேவையில்லாமல் பட்ஜெட்டு இல்லை இது பண்ணலாம், தேவையில்லாமல் ஸ்கிரிப்டே டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் ஹானஸ்டாக சொல்லுவாங்க, ஹானஸ்டாக சொல்கிறாங்கன்னா உனக்கு புரியணும். அப்போ இல்லை இல்லை நான் ஒரு மைண்டில் வச்சுருந்தேன், அப்போ அவங்க சொல்கிறது கன்வியாகாது. அதெல்லாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது சினிமாக்கு டேரக்டருக்கும். ஃபர்ஸ்ட் அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆரி கேமரானா என்ன, சோனினா என்ன, ரெட்டுனா என்ன, ஃபர்ஸ்ட் இது மூணு தெரிஞ்சுக்கணும்னா திருப்பி போட்டு பேசிக். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வெறும் எதில் ரெக்கார்ட் ஆகுது, த்ரூ த லென்ஸு. லென்ஸ் எப்பவுமே முக்கியம், லென்ஸ்குள்ளே இருந்து இதுபட்ட கேப்பில் அந்த இமேஜ் ரெக்கார்ட் ஆகுது. ஒரு நெகட்டிவில், ஒரு நெகட்டிவில் 4 பர்பரேஷன் இருக்கும், சரியா? அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல நெகட்டிவ்ல ரெண்டு பக்கமும், அதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ல தான் ஒரு நெகட்டிவ் பஞ்ச் ஆகும் அப்படி, சரியா? இப்போ என்ன ஆகும்னா, நம்ம பார்க்குற எல்லாமே 24-35 frame வந்து 4 பர்பரேஷன் இருக்கும், 4 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃப்ரேமில் வந்து இப்படி உட்காரும், ரெக்கார்ட் ஆனவொடனே ஓடிட்டே இருக்கும், 4-4 தான் உட்காரும். ஸோ அதுதான் 24. அந்த 4 இருக்குல்ல, இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு கேமரா எக்ஸ்போஸ் ஆனிச்சுன்னா அந்த 4 இருக்கும் ப்ராப்பரா. அதையே என்ன பண்ணாங்கன்னா, லேட்டர் பீரியட்ல அதை கட் பண்ணாங்க. சூப்பர் 35 இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, கேமரா இப்பெல்லாம் வருது இல்லை, ஏரியிலலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அதை வச்சுதான். என்னன்னா சூப்பர் 35ல ஃபுல்லா நெகட்டிவ் இதுல வந்து சவுண்டோட ஸ்பேஸையும் ஆக்குபைட் பண்ணுவோம் சூப்பர் 35ல. ஸோ அதை வந்து என்ன ஆகும்னா, அப் அண்ட் டவுன் பண்ணுவான் ஃப்ரேம் ஃபுல் ஓபன் கேட் மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மேலே கீழே. ஃபர்ஸ்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணது ரிஜிஸ்டர் பண்ணலாம், நீங்கள் மூவெலாம் பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்கோப் வந்தப்ப மாற்றுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும், மாற்றிக்கலாம். இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். 4 பர்பரேஷனில் ஒரு ப்ராப்பரான ஒரு நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணால் என்னன்னு நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும்? ப்ராப்பர் லைட்டிங், ப்ராப்பராக 4 இதில் க்ளீனாக இருக்குமா, எல்லா டெக்ஸ்சரும் என்ன, அது வந்து லைட் கான்ட்ராஸ்டே அதெல்லாம் விட்டுருவோம். ப்ராப்பர் கிளாஸியாக ப்ராப்பராக பியூட்டியாக ரெக்கார்ட் ஆகுமா? ஒன்று ஒரு கேன் வந்து 400 ஃபீட் ஒரு கேன் நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு 400 ஃபீட் கேன் வந்து 4.5 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணும், சரியா?
அதில் வந்து இந்த லோடிங்கு ரன்னிங் இதெல்லாம் ஒரு 30 seconds விட்டுருவோம், 4 minutes வச்சுக்குவோம். சரியா? நான் நிறைய பேசுகிறப்ப ப்ரொடியூசர் வச்சு தான் பேசுவேன், டைரக்டரோட. அப்போ ஒரு ப்ரொடியூசரா ஆஸ் அ டைரக்டர் எப்பவுமே என்னன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ தெரியணும், 1 ரூபா செலவாகுதுன்னா உனக்கு தெரியணும், அதை ஏமாத்துறாங்க இல்லை அந்த ஏமாத்துறதும் உனக்கு தெரியணும், அப்போதான் உன்னோட இதில் சிங்க் ஆகும். இதெல்லாம் உனக்கு நம்மளோட ஃப்ரேமை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து 4 preparations யூஸ் பண்றோம்ல, அப்போ வந்து நான் 3 ஆகுறேன், அதில் மாத்தலாம் மார்க்க அந்த அட்வான்ஸ் கேமராவில் சுபதர். அப்போ வந்து 3 ஆகிட்டேன்னா நெகட்டிவ் வந்து 400 feet நெகட்டிவ் வந்து எக்ஸல் இதாகுமா, எக்ஸஸ் ஆகுமா, அதிகமாக வரும்ல. 400 feet கேனுக்கு வந்து 4 frames பண்ணால் 4 minutes. இப்போ ஒரு ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வருமா கேனு, சரியா? இப்போ அந்த 3 preparationல இப்போ 4 இருந்தது 3 இப்படி இருந்துடும் நெகட்டிவ், அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ப்ளோ பண்ணுறப்ப திருப்பி எப்படியும் நம்ம படம் பார்க்குறப்ப ஃபைனல் பாசிட்டிவ் ப்ரிண்ட் இது வந்து 4 frames தானே போகும், 4 preparationல தான் நம்ம அது அதை மாற்றவே முடியாது அந்த ஸ்டாண்டர்டை. அப்போ வந்து இதை ப்ளோ பண்ணுவோம்ல, அப்போ வந்து குவாலிட்டி லாஸ் ஆகுமா? ஆகாது, லைட்டாக லாஸ் ஆகும். சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க, லாஸ் ஆகும். அடுத்து 3-ஐ 2 ஆகுனா என்ன ஆகும்? பாதி ஃப்ரேம் ஆயிரும், டோட்டலாக பாதி ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஓவராலாக எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ 30% வந்து நம்மளுக்கு வந்து 400 feet 30% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நெகட்டிவ், சரியா? 30% வச்சுக்குவோம். இப்போ வந்து 2 இதை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஃபைனலாக மேரிட் ப்ரிண்ட் அடிக்கிறப்ப டெவலப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தேட்டருக்கு போகிற ப்ரிண்ட் வந்து பாசிட்டிவ் ப்ரிண்ட் எப்படி இருக்கும்? 2 இப்போ 4 ஆகிரும், அப்போ என்ன குவாலிட்டி என்ன ஆகும்? லாஸ் ஆகும். ஓகே, இதை லாஸ்ன்னு நம்ம வச்சுக்குவோம், ஒரிஜினலாக இது லாஸ். ஒரு ஒரிஜினல் ஒரு லேப் லேபரேட்டரிக்கு வந்து லேபில் வேலை பார்க்குறவங்க வந்து அதை லாஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது ஓரம். அது நம்மளுக்கு தான் பேஷனு, டெக்ஸ்டரு, லொட்டு லொசுக்கு எல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட குவாலிட்டி இன்னும் இதாகுது, கிரெயின்ஸ் ஆகுது, அவ்வளோதான். இப்போ 35 பார்த்தோம், 60mm இருக்குல்ல, 60mm கேமரா அப்படியே 400 feet 10.5 minutes வரும். ஸோ இப்போ அதோட நெகட்டிவ் எப்படி இருக்கும்? சிஸ்டமும் பாதியாக தான் இருக்கும். அது க்ளோ பண்ணுறப்ப 35 க்ளோ பண்ணுறாங்க, ஏன்னா அப்போலாம் நிறைய படம் நம்ம பார்க்குற படம் சிஸ்டமில் எடுப்பாங்க, ஏன்னா பட்ஜெட்டாக கம்மி, ஏன்னா 10 minutes வருது அதே ரேட்டு. அப்போ பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ஒன்று தான், க்ளோ பண்ணுறது பண்ணி இதாக இருந்தது 16 35 ஆக்குவாங்க. அப்போது ஒரு இது இருக்கும். இப்போ சில ஹை பட்ஜெட் கேமராமேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 தான் எடுப்பாங்க பக்கா கிளாஸியான படம். இப்போ அதுவே கொஞ்சம் காதல் மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் எல்லாமே சொல்லிடுவாங்க, காதல் மாதிரி ஒரு படம் படத்தெல்லாம் விட்ருவோம், காதல் மாதிரி ஒரு படம், அந்த படத்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்குவோம். இங்கே வந்து சரி அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோம், சரியா? இப்போ இது ரெண்டுமே நெகட்டிவ்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ராஜாராணிய 4 பண்றோம், 4 தான் பண்றோம், சரியா? 4 preparationல ப்ராப்பர் நெகட்டிவா எக்ஸ்போஸ் பண்றோம். காதல வந்து 3 இதுல எக்ஸ்போஸ் பண்றோம். இப்ப இன்னொரு படம் சொல்லுங்க, தமிழமையா மாதிரி ஒரு படம், அதை வந்து 2 preparationல யூஸ் பண்றோம், சரியா? இப்போ இது மூணுமே இந்த கதைக்கு கரெக்டா, ஃபர்ஸ்ட் அதுக்கு 4 preparation தான், குவாலிட்டி லாஸ் ஆகாது, கிளாஸியா இருக்கும், அது லைட்டிங் பண்றதை பொறுத்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கரெக்டா இருக்குமா? அதுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு எது தேர்ந்தெடுத்துக்கோ காதலுக்கு 3 ஏன் பட்ஜெட் இல்ல ஓரளவு ஓரளவு, ஏன்னா அதுல ரெண்டுமே இருக்கு கான்ட்ராஸ்ட். இதுல கட்டுறது தமிழ்ல ஃபுல்லா நெகட்டிவ் எல்லாம் இது. ஸோ அது ஒரு எம்டி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு டெக்ஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ அந்த படமாக வச்சோம்னா விசாகதி தான் பண்ணியிருப்பார், நம்மளோட இதில் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ஸை பார்த்துருக்கே மாட்டோம். அவர் ரொம்ப இது பண்ணியிருப்பார், அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் மாதிரியே இருக்கார், அவரும் ஒரு மாஸ்டர் தான் நம்மளுக்குலாம். ஸோ அவரோட ஒர்க்கை ஒரு ப்ரௌன் படம், ப்ரௌன் ஃபுல்லாக இருக்கும் படத்தில், எங்கே பார்த்தாலும் ஒரு ப்ரௌன் டிண்ட் லைட்டாக இருக்கும், துரு குடிச்சா மாதிரியே இருக்கும்.
அது வந்து அவ்வளோ அவ்வளோ சூப்பராக அதை கொண்டு வந்துருக்காரு எல்லாமே. அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த குளிக்கோக்க போகிறது இதெல்லாம் மீனாக இருக்கும். அவங்களோட லவ்வபிள் போர்ஷன் மட்டும் ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும். அதே மாதிரி அஞ்சலி இவங்க பேசுறது வந்து அந்த நடுமுத்தம் எல்லாமே வந்து அவங்க கலர்ஸில் இருப்பா, பிங்க் கலர் ஏதோ ஒரு கலரில் இருக்கும் அங்கங்க இந்த பவுடர் வெள்ளையை குட்டுறது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆனஸ்டி இருக்கும். அது வந்து அவ்வளோ சூப்பராக அந்த படத்துக்கு அது கதை என்னன்னாலும் இருக்கலாம், ஆனால் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டாக அந்த கேமரா வேணால் ஃபஸ்ட்டு நான் தமிழ் சினிமா எடுத்து ரொம்ப அப்பியரன்ஸாக அந்த ஒர்க்கு தமிழ் எஸ்ஆர் விஜயோட ஒர்க். ஸோ இப்போ அது ஒன்று இருக்குது, டூ பர்ப்பில் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே டிஓபி சுப்பிரமணியபுரத்துக்கு ஒரிஜினல் வருவோம். சுப்பிரமணியபுரம் எந்த நெகட்டிவ்னு தெரியுமா எல்லாருக்கும், எந்த கேமராவில் பண்ணாங்க, சிஷ்டமில் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஃபஸ்ட்டு படம் ஏன் சிஷ்டமில் பண்ணுறாங்க, நிறைய பேர் பட்ஜெட் ரீதினு நினச்சிக்கிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும், சில பேர் இண்டஸ்ட்ரியிலேயே சில பேர் பேசுனாங்க ஓ பட்ஜெட் கம்மி அதெல்லாம் சூப்பர் சிஷ். ஏன் எடுத்திருப்பாங்கன்னா படம் பார்க்குற பார்த்தோன்னா அவங்க எல்லாம் முடிவு மாற்றிருப்பாங்க, ஏன்னா அந்த படத்துக்கு சிஷ்டமம் தேவைப்படுச்சு, சூப்பர் சிஷன் சூப்பர் சிஷன் இருப்பாங்க. அப்போ அது க்ளோ பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்டர்ஸ் தேவைப்படுது, டாட்ஸ் க்ளோ லைட்டில் எல்லாமே டாட்ஸ் வருது. ஸோ வந்து அது அடுத்து அந்த ஸ்கிரிப்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. அப்போ வந்து அது எது முடிவு பண்ணுது அந்த இன்னொரு இடத்துக்கு, நான் திருப்பி சொன்னால் அந்த எயிட்டிஸு எல்லாமே இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருதா கிடையாது. அந்த எயிட்டிஸு கல எயிட்டிஸில் இருக்கிற கலர்ஸு காஸ்டியூம்ஸு லொக்கேஷன்ஸு எல்லாத்தையும் எது இதெல்லாம் கரெக்டுன்னு எது நம்மளை நம்ப வைக்கிது அந்த டெக்ஸ்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே உங்கள் படத்துக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் சூஸ் பண்ணுறீங்களா, உங்களை அறியாமல் அது யோசிக்கிறது தான் டெக்ஸ்சர்ஸ். ஃபஸ்ட்டு அதை மைண்டில் வச்சுக்கோங்க டெக்ஸ்சர்ஸ். ஃபஸ்ட்டு மூணு டெக்ஸ்சர்ஸ் இருக்குது நான் சொன்னது, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சர் தான் ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு காலகட்டம்னா நம்ம ஊட்டிக்கு போகிறோம், அது டெக்ஸ்சர் ஊட்டிக்கு நல்லா இருக்கும் அப்படிலாம் கிடையாது, சாஃப்ட்டு அதெல்லாம் அந்த இது தான் நம்ம அது டெக்ஸ்சர். அதை நம்ம பிளான் பண்ணோம். இப்போ வந்து டெக்ஸ்சர்ஸ் பார்க்குறப்ப லைட்டாக கலரில் வைப்போம். இப்போ இந்தியா இந்தியா மேப் எடுத்துக்குவோம், சும்மா இந்தியா மேப் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த மூணு ஸ்டேட் இருக்குல்ல தமிழ், ஆந்திரா வரைக்கும் நாலு ஸ்டேட் வச்சுக்குவோம். ஆந்திராலையும் ஹைதராபாத் அந்த பக்கம் போகாதீங்க, கீழே ஒரு மிட்டில் வச்சுக்குவோம், காக்கிநாடு அந்த பக்கம் நடுவில் வச்சுட்டா இது ஒரு கலர் டோன். நல்லா நீங்கள் போய் நல்லா பாருங்க, ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி சில படங்கள் நான் சொல்கிறேன், அது படங்கள்னு இல்லை நார்மலாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிவி சேனல் பார்த்தாலும் தெரியும். இது வரைக்கும் ஒரு வார்ம் இருக்கும், பயங்கரமாக நம்ம இதில் ஒரு வார்ம் இருக்கும், எல்லோ எல்லோ ரெட்டு எல்லாமே கலந்து வார்ம்ல இருக்கும். இதுலேருந்து ஒரு மிட் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகும் கலர்ஸ், வேண்டிகோவே டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே அதெல்லாம் நான் இதான் சொல்கிறேன் கலர்ஸ் தான். அதுலேருந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஹிமாச்சல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோனி யூரோ இதில் ஆயிரும் அராப் அந்த இதுக்கு போயிடும், ஃபுல்லாக அராப் ஆயிரும். அப்போ அங்கே வந்து நம்ம வந்து கிளிப்பச்சை யூஸ் பண்ணுவோமா, கிளிப்பச்சை கலர் யூஸ் பண்ணுவோமா, பிங்க் கலர் யூஸ் பண்ணுவோம், பிங்க் அடி அடிக்கிற மாதிரி பஞ்சு முட்டாய் கலர் வாங்கல அதை அடிப்போமா, ஏதாச்சும் வேணும்னே போடுவாங்க, ஆனால் ரெகுலராக போட்டு தெரியுவோமா, என்னைக்காச்சும் ஒரு நல்ல இது அது போடுவோமா, போட வேணும். இப்போ அவர் ஒரு கிளி வச்சு க்ரீன் போட்டிருக்காருல்ல அது வந்து உங்களுக்கு அடிக்குதா, அடிக்காது, ஏன்னா அது கிளி வச்சு, ஆனால் அதுலேருந்து ஒரு கிரேடு இறங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளோட டையிங்லேயே அது வந்துடும் செய்கிறேன் இங்கே வரதே நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பஞ்சாப் அங்கெல்லாம் போனீங்கன்னா நார்மலாக கண்ணில் பார்க்குறது நம்மளுக்கு தெரியும் போனால், ஏன்னா இந்த மாதிரி கலர் போட்டுருக்காங்க ஆனால் தெரியாது, அங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு பார்க்க எப்படா இது பயன்படுத்துகிறாங்க, அவங்க உடனே நம்ம எப்படா அதை பயன்படுத்துகிறோம்னுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊரே யோசிக்கிறோம், நம்ம ஊர்னு அதெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும், ஏன்னா அந்த கலரோட அந்த என்ன நேச்சரோட அது அது ஃபேஸ்ட் ஆயிடும். ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட் தான் அது முடிவு பண்ணுது, நம்மளோட லேண்ட்ஸ்கேப்பு தான் முடிவு பண்ணும் நம்ம எப்படி இருக்கணும்னு, நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது, நம்மளோட இடம் தான் நிர்ணயிக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு வாழ்றது. இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோன்னா அந்த இடம் தான் முடிவு பண்ணும் நீ எப்படி வரணும் சரியா. ஸோ அதுதான் அந்த டெக்ஸ்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வருது. இப்போ இந்தியாவை இப்படி மூணாக பிரிச்சுக்கிட்டோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும் மைண்டில் சில இது போவோம் இந்தியாவில் சில நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அந்த டோன்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து தான். அதுக்கப்புறம் நிறையா டெக்னாலஜியாக ஒர்க் பண்ணலாம், ஆனால் பேசிக் அடிப்படை டெக்ஸ்டர்ஸ். இப்போ அந்த இது புரியுது இல்லை, இப்போ இது டெக்னிக்கலாக இருக்கலாம்,
இருக்கு. ஸோ இப்போ 30 mm எடுத்தால் இந்த மற்ற டெக்ஸ்டர்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியாதா? பண்ணலாம், அதுக்கு வந்து மெனக்கெடணும். அதுதான் நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து சில வேலைகள்லாம் இருக்கு. இது வந்து டைரக்டானா சில டெக்னிக்கல் டேர்மாக ஸ்ட்ரெயிட் இதெல்லாம். இதுலேயும் நிறைய வேலை இருக்கு. சூப்பர் 35 நீங்கள் ஒர்க் பண்ணி சிஸ்டினாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ரேம்லாம் ஒர்க்காக வைக்கணும். அதுதான் அந்த படத்துலாம் சுப்பிரமணியம் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்கன்னா அதை ஏன் கொண்டாடினாங்க அந்த காலத்துலனா, எல்லா பாஸ்மெண்ட் பண்ணிட்டு இது இதுன்னு ஃப்ரேம்லாம் ப்ராப்பராக பிடிக்கணும். லோ பண்ணுறோம், ஸ்பேஸ் இருக்காது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லொட் லோஸ்லாம் எதுவும் இருக்காது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் எல்லாமே, லைட் அண்ட் ஷேடோ, லாஸ்ட் அந்த லென்த்தி டேக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக. சும்மா ஒரு அசம்ஷனில் இதெல்லாம் பார்த்துக்கலாம், டிஐயில் பார்த்துக்கலாம், அப்போல்லாம் வேலை கிடையாது. எல்லாமே ஒரு ப்ராப்பர் 100% வேலை பார்க்கணும். 100% கிடையாது, அதுக்கு மேலே வேலை பார்க்கணும். அப்போ தான் அது அச்சீவ் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் போய் திருப்பி பாருங்கள் நான் சொல்கிறது. நான் இதெல்லாம் நான் கேட்டது ஏன்னா அந்த லைட்டிங் டீம் வந்து எனக்கு தெரியும், காலேஜில் படிக்கிறப்ப என்னோடய பிரசாதத்தில் தான் போனாங்க. அப்போ சில இது பேசுகிறப்ப அவரே சில இதில் சொல்லியிருப்பார். இப்போ கண்களுக்கு ரெண்டாள் பாட்டு வந்து அந்த டைமில் இது என்ன ஹிட்னு உங்களுக்கு தெரியும். மியூசிக் பயங்கர ஹிட்டு, லிரிக்ஸு, அதை தாண்டி அதோட ஃபோட்டோகிராஃபியும் ரொம்ப முக்கியம். விஷுவலாக திருப்பி திருப்பி, ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்தீங்கன்னா ரகுமானே இது சொன்னது, அவர் 90s 2000s அந்த இன்டர்வியூலாம் சொல்லிட்டு அர்ச்சனை அவங்க இருக்கிறப்ப சன் டிவியில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஹரிகரன் அவங்க இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, ரெண்டு பேர் இருக்கிறப்ப, நீங்கள் போடுற பாட்டெலாம் பார்ப்பீங்களா விஷுவலாக பார்ப்பீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா விஷுவலான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க லிரிக்ஸ் எழுதுனது பாடினவர் இருக்காரு, மியூசிக் போட்டவர் இருக்காரு, மியூசிக் லிரிக்ஸ் எழுதுவாங்க. இல்லை நான் நிறைய ரசிச்சு இப்படிலாம் போய் உட்காருவேன், பார்க்கவே முடியாது கடைசியில் அந்த பாட்டு பிடிக்காமே போயிடும், அந்த மாதிரி இருக்குல்ல அந்த விஷுவல் இருக்குல்ல. ஒரு லிரிக்ஸ் பேசுனது எல்லாமே அது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் அந்த லிரிக்ஸை கன்வே பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் தான் வேலை. லிரிக்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அது அப்படியே சொல்கிறது வந்து சொல்லிடலாம். சங்கர் மாதிரி சொல்லக்கூடாது, நியூட்ரன் மீதியானோடனா ஆப்பிளை போட்டு காமிக்கூடாது. யோ நியூட்ரன் மீதியானா ஆப்பிள் ப்ளீஸ், தமிழுக்கும் தெரியும். அதை வந்து டைரெக்டாக சொல்லிடக்கூடாது, இன்டைரக்டாக சில விஷயங்கள் சொல்ல தெரியும். அதுதான் நம்ம லேர்னிங் பண்ணுறது, பயங்கர லேர்ன் பண்ணுறது அந்த விஷயங்கள். அதில் வந்து சுப்பிரமணியபுரம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொன்னேன், அதே இது ஹிந்தியில் கமினேன்னு ஒரு படம் இருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நம்ம வேணால் அப்புறமேட்டு டவுன்லோட் பண்ணிக்காமல் கமினேன்னு அந்த படம் ஃபுல்லாக ஹேண்டிலில் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக அதிகமாக இல்லை, முக்கால்வாசி ஹேண்டிலில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேனாவிஷன் கேமராவில் ஷூட் பண்ணுது. ஹாலிவுட்டில் எல்லாமே பேனாவிஷன் தான். நம்ம யூஸ் பண்ணுற கேமராலாம் அவங்களை தேர்ட் செகண்ட் கேமரா ஷூட் ஒன்று வாங்கி புதுசாக வாங்கிடுவாங்க, ஷூட் பண்ணி அனுப்பிடுவாங்க. நம்ம வந்து அதை செகண்ட்ஸ் வாங்கி நிறைய கேமரா ஃப்ரெஷ்ஷுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. அந்த இதில் பேனாவிஷன் ஒரு கேமரா தான், அதுவும் பைக்கு, அது வந்து கொஞ்சம் மூவபிள்லாம் ஈஸியாக இருக்காது நம்ம நம்மளோட சிஸ்டத்துக்கு. ஆனால் அதோட பஞ்செலாம் வச்சோம்னு வச்சுங்க, கேமரா ரெக்கார்ட் ஆகிறப்ப அப்படியே இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி. அது வந்து அவர் வந்து அந்த அச்சு இந்தியன் சினிமாக்கே புதுசாக இருந்துச்சு. அந்த கலர் டோன்ஸ் அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ எங்கே ஹார்டாக இருக்கணும், கதை பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு கதை, ஆனால் அவ்வளோ எங்கே சாஃப்டாக இருக்கணும், எங்கே ஹார்டாக இருக்கணும், எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல சாஃப்டாக, இவர் கேட்டார்ல அந்த 35 அச்சீவ் பண்ணும், அது 35 பண்ணிருக்கோம், அவ்வளோ இதாக இருக்கும் அவ்வளோ கம்மி. நீங்கள் பாருங்கள் போய் உங்கள் அம்ப இந்த படம் பார்த்துருக்கே மாட்டோம், அந்த படம்லாம் விஷுவல் ஜென்ஸாக சூப்பராக இருக்கும் படம். அது இப்போ டெக்ஸ்டர்ஸ் பண்ணோம்ல, இப்போ புரியுதுல டெக்ஸ்டர்னா என்ன, ஒரு இதை ஒரு கதை எழுதுனா எதை ஃபஸ்ட்டு அணுகணும் கேமராமேன்கிட்ட, எதை கேட்கணும் ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணுறது. ஏன் இதுக்கு நான் வரேன்னா, பேரி ரெட்டு இதெல்லாம் இருக்குல்ல டிஜிட்டல், எல்லா சென்சாரும் ஒரே மாதிரி தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் தனித்தனி டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்குது, ஹேரிக்குன்னு ஒன்று இருக்குது. ஹாரி பார்க்கறது ரெக்கார்ட் பண்ணுறது ரெட்டில் ரெக்கார்ட் ஆகாது, ரெட்டில் ரெக்கார்ட் ஆகிறது சோனியில் கண்டிப்பாக ஆகாது. சேம் 35 எதா இருந்தாலும் ரெக்கார்டுன்னு வச்சுக்கோம். இல்லை ஒரு HD மூணு கேமரா, அந்த HD செக் பண்ணி மூணுமே ஒரே லென்ஸு, அல்ட்ரா ஃப்ரேம் போட்டு மூணுமே ஒரே இடம் ஒரே ஃப்ரேமு, மூணு ஃப்ரேம் எடிட்டிங் பண்ணி எல்லா எக்ஸ்போஷர் எல்லாமே மூணே எக்ஸ்போஸ் பண்ணால் ஒரே டெம்பரேச்சர் ஒரே இது எல்லாம் மூணுத்துக்கும் டெக்ஸ்டர் வேறு கலர் டோனாகவும் இருக்கும். ஏன்னா ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கினப்போ ஃபெயில்டு அமெரிக்கன் சினிமோகிராஃபியில், ஏன்னா ஏஎஸ்சி அமெரிக்கன் சினிமோகிராஃபி வந்து அப்படி சர்டிஃபிகேட் பண்ணணும். ஒவ்வொரு கேமரா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ லேட்டிடியூட் அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்காங்க.
அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கேள்வி ரொம்ப லேட் ஆனிச்சு. அப்புறம் அவங்களே சில சினிமாட்டோகிராஃபர்ஸை கொடுத்து நிறைய இது பண்ணி அப்புறம் அங்கேயும் ஒரு ரெண்டு சோஷியல் நெட்வொர்க் இந்த மாதிரி தான் கூட வந்தாங்க. போல அவங்க ஆரியை விட்டு ஆரி பேனாவை விட்டு வெளியே வர மாட்டாங்க அந்த மாதிரி இது. அப்புறம் ஏசியா தான் அவங்களுக்கு வரி விற்கணும்னா உடனே ஏசியா தான் பயங்கர செல்லிங் மார்க்கெட் ஆனிச்சு. செல்லிங் மார்க்கெட்ல ஏசியாலேயே இந்தியா தான் ரொம்ப அதிகமானுச்சு. அவன் நினைச்சே பார்க்கல இந்தியாவை. ஆக்சுவலாக சைனீஸ் ஜப்பான் ஜப்பான் இதான் நினைச்சான். ஆனால் இந்தியாவும் ஃபர்ஸ்ட் நிறைய ஆர்டர் பண்ணது இந்தியாவில். ஆனால் சர்வீஸ் சென்டரே கிடையாது இப்பயும் இல்லைல்ல இப்பயும் கிடையாது. நான் நிறைய படம் சில பேர்லாம் சில படம்லாம் நான் சொல்லலை. ரொம்ப முக்கியமாக பெரிய ஹீரோட படமா சில புள்ளி கிராஃப்டாக இதாகிடுச்சு ஜாம் ஆயிடும் ஜீட்டாவும் அந்த கேமராவில் ஃபுட்டேஜ் எல்லாமே இது அவ்வளோதான் போயிடுச்சு. எங்கே போனோம் திருப்பி யூஎஸ் போனோம். அது பாம்பேக்கு போய் பாம்பேலேருந்து யூஎஸ் பாம்பேயில் தான் இன்னொரு இது அவங்க அங்கேருந்து டெக்னிக்கல்லேருந்து போய் திருப்பி வந்து ஃபுட்டேஜ்லாம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. சில இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க சில இது அவ்வளோ. ஸோ சர்வீஸ் சென்டர் கிடையாது அறிக்கையும் இல்லை. ஆனால் ஏன்னா அது வந்து அதிகமாக ஏஷியன் கலர்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க ரெட்டு நம்மளுக்கு அதனால ஈஸியாக பிடிக்கும் வாங்க நம்ம அந்த மாதிரி கலர்ஸை பார்த்தோம் இல்லை நம்மளுக்கு அதனால அதிகமாக பிடிக்கும். ரொம்ப அதிகமாக பிடிக்க வைக்கிறது ஏன்னா நம்ம பட்ஜெட்டாக அதுக்கு போகிறோம் ஆரி கம்மி சி அதிகம் இது கம்மின்னு. ஆனால் அவன் சைக்காலஜிக்கலாம் அவன் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுறான் இதுன்னு. இங்கே தான் மாறுபடுது. இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ் நான் டீட்டெயிலாக பேசுகிறப்ப சொல்கிறேன். கொடாக் ஃபிலிம்னு கேள்விப்பட்டிருப்போம்ல கொடாக் ஃபிஜி கோனிகாலாம் அதெல்லாம் இதை வச்சு தான் எல்லாமே பழைய கேமராஸ் தான். நெகட்டிவ் தான் கேமராவோட சென்சார் கலர் டோனை ஃபிக்ஸ் பண்ணுறது அதோட சிமோஸ் அதோட சென்சார்ஸில் இருக்கிற கலர் சிமோஸ் எது இது பண்ணுறதுன்னு அந்த கலரோட நெகட்டிவ்ல இருக்கிற கலர் டிண்டை வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு ஒரு கேமராக்கும். ஆரி பார்த்தோம்னா யூரோப்பா இருக்கும் ரொம்ப ஸ்கின்னா இருக்கும் டோனு. அப்படியே ரெட்டு சோனி பார்த்தோம்னா சோனி வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுலயே இருக்கும். லாக் ஃபைல்ல வச்சிருப்பான் லாக் ஃபைல்ல பண்ணீங்கன்னா ஆரியோட சிமோஸா வேற மாதிரி இருக்கும் நியூட்ரலா இருக்கும். அப்படியே ரால எடுத்து பிக்சர் பண்ணீங்கன்னா திருப்பி ரெட்டே தோத்துரும் அந்த மாதிரி கலர் டோன் இருக்கும். அதுலயும் ரொம்ப இதெல்லாம் பர்ஃபெக்டா அதோட டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம். இது ஏன் நான் சொல்றேன்னா இது கொஞ்சம் தேவையில்லாததான் டைரக்ஷனுக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஜென்ரலா. ஏன்னா இதுதான் ஒரு கேமராலாம் இனிமே வர கேமராலாம் பட்ஜெட்டா ஃபிக்ஸ் பண்ணும் எது போறோம்னு. ரெட்டெல்லாம் ஒரே கேமரா தான் பிரெயின் தான். இந்த பிரெயினை அப்டேட் மட்டும் தான் பண்றாங்க அதோட இதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்னோட ஒரு சின்ன 30 seconds நான் ஒர்க் காமிக்கிறேன். நான் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி பண்ணேன்னு நான் சொல்றேன். Aditya, can you give me the right answer? அது வந்து இந்த படம் வந்து என்னன்னா NAD ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அகமதாபாத்ல அவங்களோட டிப்ளமோ ஃபிலிம். ஸோ வந்து அவங்களுக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஒரு டிப்ளமோ ஃபிலிமா ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அப்போ நிறைய ஆட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என் ஒர்க்கை பார்த்து தான் கூப்பிடுறாங்க. அவங்க டெல்லி. ஸோ எனக்கும் அவங்க யாரும் தெரியாது ஒரு மூலமா எனக்கு தெரியும். அதுக்கு NADக்கு நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனால எனக்கு கூப்பிட்டாங்க. என்னால் படம் எங்கே ஷூட் பண்ணுறானோ லக்னோவில் ஒரு ஸ்கூலில் லக்னோ என்னால் போயிட்டு வர முடியாது. அவங்களுக்கும் பண்ணா இல்லை எனக்கும் டைம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டேன். அவங்கள நான் ஒரே ஒரு வாட்டி பெங்களூரில் போய் மீட் பண்ணிட்டேன். திருப்பி வந்துட்டேன். அவங்க வந்தப்போ போய் மீட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் சொன்னேன். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஃபிலிமாக இருக்கலாம் என்னன்னா இருக்கலாம். ஸோ நான் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொண்டு போவோம். டூல்லாம் மாற்ற வேணாம். அதோட குவாலிட்டியை எப்படி நான் மாற்றலான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபிலிமாக இருக்கலாம் ஷார்ட் ஃபிலிமாக ஷார்ட் ஃபிலிம்க்குன்னு ஒரு கேட்டகரியாக உடப்போம். நான் அது எல்லா பொறுப்பும் நான் எழுதுறேன். அப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த வாங்க காமிச்சாங்க. அடுத்து நான் ஒன்று காமிச்சேன் இது என் மூடுன்னு. அப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்களோட ஐடியா என்னென்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் லொக்கேஷன் எங்கே எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாங்க. அப்போ நீ அந்த ஸ்கூலை ஒரே வேலை தான் அவங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் முன்னாடியே போயிடுவீங்களே அப்போ அம்மா போயிடுவேன்
ஒரு 3 weeks முன்னாடி போயிட்டு நீங்க எங்கெல்லாம் எனக்கு ஸ்டோரி போர்டு அனுப்பிட்டாங்க முன்னாடி, அவங்க ஸ்டோரி போர்டு பண்ணுவாங்க, பண்ணிட்டு எல்லா ஷார்ட்டுமே ஸ்டோரி போர்டு. அவங்க ஒன்னே உனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ரெக்வஸ்ட் இல்லை, ஆர்டர் போட்டதே ஸ்டோரி போர்டை நீ மாற்றக்கூடாது, ஃப்ரேம்லாம் மாற்றக்கூடாதுன்ட்டாங்க. சரி, அது அவங்க ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஒர்க்கு, நான் ஸ்டோரி போர்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன், நான் பண்ணதை ஸ்டோரி போர்டு வரைய முடியாது என்னால், என்னால ப்ரொசீஜராக போக மாட்டாங்க. சரி, நான் அது எனக்கும் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா அது பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃப்ரேம் பார்க்குறீங்களோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க ஸ்கூல்லன்ட்டு. மூணு, எனக்கு மூணு டைமில் வேணும், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். எதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இருக்குங்க என்கிட்ட ஃபோட்டோ. ஸோ அது ஒரு ஒரு வாரம் எனக்கு அனுப்புனாங்க எல்லாருக்கும் லொக்கேஷன்ஸ். ஸோ அதை எல்லாம் நான் உட்காந்து கிளிக் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டேன், எந்தெந்த டைமில் எந்தெந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் எந்தெந்த டைமில் எந்தெந்த சீன் எடுக்கலாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா சன்லைட் எப்படி வரும் அங்கே வந்து வேரியேஷன், கிளைமேட் திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும், திடீர்னு ஃபுல்லாக மூடியாக இருக்கும், திடீர்னு பாதி டைம் வரும் பழச்சு வெயில் பள்ளிக்கும் வெயில். ஸோ அதை வச்சு டச் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு ஆர்டர் பண்ணேன், ஏன்னா இது ஒரு 23 minutes 6 days எடுக்கணும், ஸ்கூலுக்குள்ளே நிறையா இது இருக்குது, அந்த ஸ்கூலும் லொக்கேஷன்லாம் உடனே ஷிஃப்ட் பண்ண முடியாது, அது ஏக்கர் கணக்கு இருக்கும், குழம்பிடும், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ நான் ஸ்கூலில் பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணேன்னா உங்ககிட்ட ஸ்கூலில், இந்த ஸ்கூலில் எங்கே கேமரா வச்சாலும் அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணுவோம், ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் அதை பிரேக் பண்ணுவோம். அப்போ ஒரு டெக்ஸ்சர்ஸ் கொண்டு வரணும், அந்த டெக்ஸ்சரும் அந்த ஃப்ரேமும் அதை வந்து டைரெக்டாக விஷுவலாக கொஞ்சம் பிரேக் பண்ணணும். அதை நான் முடிவு பண்ணேன், நானே ஃபஸ்ட்டு அந்த கிளாஸே தான் அனுப்புனேன். எது அந்த ரிக்கோர்டிங் பயங்கர இதாக இருக்குல்ல, ஒரு ஒயிட் டிண்ட்டு ரொம்ப பேஸ்டலாக செம்ம நல்லா இருக்கு. அதை என்ன பண்ணேன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்ககிட்டையும் சொல்லலை, அவங்க ஸ்டூடெண்ட்னால சரி எல்லாம் பேசி பேசி குழப்பக்கூடாதுன்னு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனேன். அப்போ லைட் ஆஃப் இதை நான் ஃபஸ்ட் அனுப்புனேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோ வந்தவொடனே நான் என்ன முடிவு பண்ணேன்னு நான் சொல்றேன், என்ட அந்த போட்டோ கிடைச்சோட லொகேஷன். இவரோட ஒர்க்ஸை நான் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன், இவரோட டெக்ஸ்சர்ஸு இவரோட இதை நான் எங்கேயாச்சும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், அது என்னை தாண்டி வந்துடும். ஆனால் நான் இது எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு ஃபோட்டோவாச்சும் பார்த்துருவேன் டெய்லி. அது எனக்கு இந்த ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு நான் இவரை தான் சூஸ் பண்ணேன், இந்த இதுக்கு ஒரு ஒர்க் ஒரு ரெஃபரன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்கூல் ஃபோட்டோ கிடச்ச உடனே இதை இந்த படத்தை எப்படி பண்ணலான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஒர்க்ஸு, நான் சும்மா இது ஒரு ஃபோட்டோ மட்டும் ரெஃபரன்ஸாக இருக்கிறேன். அந்த போட்டோவில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அந்த சாஃப்டில், அடுத்து அதே ஃபோட்டோ கிராப் பண்ணி கிராப் பண்ணி வரப்போ என்ன ஆனிச்சு, ஒரு கிரெயின்ஸ் வந்துச்சா, ஓப்பன் ஆனிச்சு எல்லாமே அந்த கலர்ஸ், ஆனால் ஸ்கின் அப்படியே தான் இருந்துச்சு, அந்த ஸ்கின் டோன் டெக்ஸ்சர்ஸ் மட்டும் மாறுதா, லைட்டாக ஒயிட் ஆகும் அந்த கலர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆனால் மற்றதெல்லாம் அப்படியே இருக்குல்ல. ஓகே, ப்ளே. அடுத்து வந்து இது வந்து ஸ்கின் டோனு, ஒரு இதுக்காக இந்த இது எடுத்துக்கிட்டேன் இவரோட ஒர்க்கை, ஒரு ஒரு வேற மூடு கொண்டு வரணும் படத்துக்குள்ளார, அதுக்கு கான்ட்ராஸ்டாக எடுப்போம்னு சேவிங் பிரேட் நான் எடுத்தேன்.
சேவிங் பிரியாட்டான் ஏன் எடுத்தேன்னா, இந்த படம் ஒன்று ஸ்பீல்பர்க்கோட படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வார் மூவிஸ் நிறையா பார்த்துருப்போம், அதில் ஒரு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மாதிரியே ஓரளவு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜனுஷ் கமின்ஸின்னு அவரோட ஒரு ஒன்றாவது அஸ்தான கேமரா முக்கியமான படம்லாம் அவர் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்காக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ரெகுலர் ஒரு குக் லென்ஸில் அவர் இருக்கிற லென்ஸில் கிளாஸியாக இருக்கும் ஒரு போட்டு, அதை வந்து என்ன பண்ணால் அந்த லேசினஸ், இப்போ நெட்டில் போய் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா வார் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், செகண்ட் வேர்ல்டு வாரோட ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு லேசினஸ்ஸாக இருக்கும், ஏன்னா டூசிலாம் செம்மையாக இருக்காடாகும். ஆனால் அந்த நெகட்டிவில் ஒரு லேசினஸ் இருக்கும், ஏன்னா அது வார் டைம், அது பயங்கர ஷேக்கியா, பயங்கர இதாக, மில்கியா எல்லாமே இருக்கும் நைட் டைம் டே டைம். அதை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த கம்பெனிக்கே போய் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் அசிஸ்டன்ட் கம்பெனியில் போய் இவங்களுக்காக ஒரு லென்ஸ் செட்டப், அந்த லென்ஸ் செட்டப் இது பண்ணி அதில் இருக்கிற கிளாசி கோட்டை வந்து இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த அதை கிராக் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு மில்கினஸ் இருக்கும், ஒரு சின்ன கிளார்லாம் உள்ளார வரும், லைட்டாக இதாகும். அந்த கிளாஸியை கிராக் பண்ண உடனே ஒரு டெக்ஸ்டர்ஸ் உண்டாகுது அந்த லென்ஸ்க்கு. ஸோ வந்து அப்போ தான் இந்த அச்சீவ்மெண்ட் வந்துருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற லைட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் கிரெயின்ஸ்லாம் பயங்கர இதாக இருக்கும். இந்த படத்தில் செம்ம லைவாக இருக்கும், சில ஷாட்லாம் பயங்கர, அந்த ஓப்பனிங் சீன்லாம், அந்த ஷிப்போ வர்றது எல்லாமே பயங்கர இதாக இருக்கும். நீங்கள் அதோட கன் கிரிக்கில் கூட பார்க்க முடியாது அந்த விஷுவல் பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு டிவியில் பார்த்தா கூட அந்த பிரம்மாண்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பயங்கரமாக இருக்கும் விஷுவல் சார். இது வந்து ஒரு மில்கினஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். மெலினா வந்து நான் எங்கெல்லாம் அந்த எமோஷன்ஸை கொண்டு வரணும், ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள கனெக்ஷன்ஸ். ஏன்னா அவங்க எழுதுனது வந்து அவங்க அந்த டேரக்டர் பிரிச்சு, அவங்களோட அம்மா வந்து டீச்சர் ஜெயராஜன், அவங்கள அவங்களுக்கு ஒரு ஒரு பையனை ரொம்ப, அந்த ஒரு பையனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் பயங்கர இதாக இருப்பான், க்ளோஸ்னஸ்ஸாக அதை கதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த படத்தில் நான் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட இதை இவன் எப்படி வெளியூசியை பார்க்குறப்பெல்லாம் கதையில் அந்த டேரக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு, சில ஒயிட் ஷார்ட்ஸ் எங்கே வைக்கணும் ஸ்கிரிப்டில், அது ஒயிடாக தான் இருக்கும், ஆனால் காம்போசிஷனாக எப்படி இருக்கணும், எட்ஜஸ்டில் பிடிக்கிறது எந்த மாதிரி இது பண்ணோம். ஸோ அது ஒரு ஸ்டெடி இருந்துச்சு இதுதான். ஸோ இது இது நான் இது மூணு பேர் நான் கனெக்ட் பண்ணேன் ஒரு ஃப்ரேம்குள்ள ரெஃபரன்ஸாக. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, நான் வெறும் எடுத்தது என்ன கேமரானா, ஒரு மார்க் 3 தான், ஒரு கெனான் மார்க் 3 தான் அந்த கேமரா, அது வெறும் நார்மல் லென்ஸ் தான், கெனான் லென்ஸ் தான். என்ன பண்ணனா, இது எல்லாமே பண்ணிடலாம், நான் டெம்பரேச்சர்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ஸ்கின் டோன்லாம் அது எல்லாமே மெனுஸில் செட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிவிட்டேன், அங்கே ஒரு அதுக்கான காஸ்ட்யூமும் நான் கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். அதை தாண்டி ஒன்று என்ன பண்ணேன்னா, இந்த அந்த சேவிங் பிரியாட்டை நான் எங்கே கொண்டு வரோம், அந்த விஷயம் பாருங்க சார், அந்த கிளாசினஸ் இருக்கணும்னாங்க. அதை என்ன பண்ணேன்னா, ஏன்னா பட்ஜெட்டும் கிடையாது, ப்ரூவே மொத்தம் 6 பேர் தான் ஆர்டிகல்ஸ் வச்சு, என்னோடய படத்தோட எடிட்டர் தான் எனக்கு ஃபோக்கஸ் உள்ளது, நான் அங்கே தான் போய் அவனுக்கு கற்றுக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணது யாருன்னா இப்போ பெரிய எழுதிட்டு இருந்தாங்க, நம்ம ஊரில் மாநகர எழுதி ஃபிலோன் தான், ஆ என் ஃப்ரெண்ட் தான், அவன் கூப்பிட்டு போய் வலிக்கட்டாக கூப்பிட்டு போய் நீ வா நான் சொல்லித்தரேன் மார்க் இதை பண்ணு, சில ட்ராலிலாம் எங்கே ட்ராலி வேணும் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன், எத்தனை நாள் வரணும், ஒரு ஆஃபரே தான் வரும், க்ரேன் எல்லாம் அந்த டேரக்டர் தான் க்ரேன் தருவாங்க, வேற அதான் நான் மட்டும்தான் கொஞ்சம் சொகுசாக இருந்தேன், ஏன்னா நான் இதை பண்ணேன்னா எந்த இதுவும் வாங்க மாட்டேன், வேலை வாங்க மாட்டேன். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து அதை என்ன பண்ணனா, டேரக்டருக்கு ஆக்ஷன் பார்க்கறதுக்கு அப்புறம் மார்க், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் எக்ஸ்பிரஷன் அவங்க பார்க்க முடியும். என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு டார்ச் லைட் கொடுத்தேன், ஒயிட் டார்ச் லைட், மில்கி டார்ச் லைட், அதை லைட்டாக பார்க் பண்ணிட்டேன், அந்த பேஸ்கிங் லைட்டாக இது பண்ணிட்டு, நிறையா வாட்டி டேப் இருக்குல்ல சில டேப், அதை ஒட்டி 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 அந்த கிளாஸில் எடுத்துகிட்டு லைட்டாக அதை தடவிட்டேன், தடவிட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒயிட் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த அந்த பொண்ணு எனக்கு திருக்குன்னு எழுந்துச்சு. ஸோ டெய்லி எல்லா ஷாட்லையும் அடிக்கணும், அது ஷார்ட் அழகாக தானே இருக்குது, ஏன் இதை பண்ணுறேன் நான், இது எதுவுமே இது எதுவுமே இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சொல்லவே இல்லை, அவங்க வாவுன்ட்டாங்க கடைசி எடிப்பாரு விஷயம்லாம் வந்துட்டு. ஆனால் இது ஏன்னா அவங்க அப்போ ஸ்டூடெண்ட்னு இல்லை, அவங்க அவங்க ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை கிராக் பண்ணணும், அப்போ தான் இந்த படம் இன்னும் அதிக பேருக்கு பிடிச்சிச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு ஜூரியில் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஜூரி அவார்டு கிடச்சிச்சு இந்த படத்துக்கு அவங்களுக்கு, அதுவும் கையில் தான் சில இது ஏத்தன்ஸில் ஒரு அவார்டு வாங்கினாங்க இதுக்கு. ஸோ அந்த ஒரு இருக்குல்ல,
நிறைய பேர் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு என்ன பேசுவாங்க, எனக்கு பிடிக்க முடியாது ஒர்க்கு, ஏன்னா இது கூட வேற ஒர்க்கு இன்னொன்று இருக்கும். ஆனா இது என்ன, இதை வச்சுதான் என்னை டிஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, லென்ஸ்ல டைரக்டா ஒரு பொசிஷன் வச்சிருப்போம், ஒரு டிகிரியில அவங்க அந்த இதை வச்சிருப்பாங்க, லென்ஸை டைரக்டா அடிப்பாங்க. அதுல லென்ஸ்ல அந்த ஒரு லைட் பட்ட அந்த இது மார்க்லாம் வரும்ல, அதோட எட்ஜஸ்ட்ல வச்சிருப்பேன், அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த லேசி மட்டும் உள்ளார வரும். ஸோ என் கேமரா மூவ் பண்றப்ப அவங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களே பழகுவாங்க, அவங்களும் ஸ்டூடெண்ட் தானே, அவங்களுக்கு தெரியும் அவங்களும் அவங்க ஒர்க் பண்றது, கேமரா ஆப்ரேட் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஹோல் மூன்லேயும் அந்த பையன் அது ஷார்ட்லி யூடியூப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போறப்பெல்லாம் அந்த டெக்ஸ்சர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மியூசிக் வந்து அந்த பையன் எப்போல்லாம் தனியாக அந்த அவனை அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள போறானோ டீச்சர், அதுக்கு மட்டும் நான் இந்த மூன்ஃபாலோட பிஜிஎம் எடுத்துக்கிட்டேன். நான் அதை ஃபுல்லாக கேட்டுட்டு தான் ஷூட் பண்ணுவேன், இல்லைனா ப்ளே பண்ணுவேன் ஸ்பீக்கர்ஸ் வச்சு. அவனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரிதமை நான் கொண்டு வரதுக்கு, அதை கட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம், என் கேமரா மூவ்மெண்ட் அந்த ஃப்ளோக்கு வரதுக்கு அந்த மியூசிக் எனக்கு தேவைப்படுச்சு. நான் ஹைஸ்பீட்லாம் ஷூட் பண்ணுவேன் இதில் எல்லாமே 24. அப்போ அதனால என்ன பண்ணேன்னா, 24 48 ஆகணும்னா அப்போ கேமராவில் 48 கிடையாது, மொக்கையாக இருக்கும். அப்போ அந்த மூடை என் கேமரா மூவ்மெண்ட்டுக்கு ஆர்டிஸ்டையும் ஸ்லோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த மூட் ஃபாலோவை அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஓடுறப்ப அந்த ஸ்லோ இருக்குல்ல, இந்த மூட் ஃபாலோ ஒரு 48-50-60 ஃப்ரேம்ஸ், அப்போ என் கேமரா மூமெண்ட்டும் ட்ராலி தள்ளுறவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கும் தெரியும். அந்த மூடில் அது பண்ணுறப்ப ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி வருவோம், அந்த ஸ்லோ கிடைக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் சும்மாவான ஸ்லோவாக பண்ணணும் வேலை கிடையாது, எப்போவுமே சவுண்டை சவுண்ட்ஸு மியூசிக்கோட சவுண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணணும் எப்போவுமே ஷார்ட் கோரிக்கிறதுல. அதுதான் பல இல்லைன்னா உங்களுக்கு பிஜிஎம் நீங்கள் எடுத்துக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், அதை அப்படியே பண்ணுறது தான் தப்பு, ஆனால் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். சவுண்ட்ஸு மியூசிக் சவுண்ட்ஸ் வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்கிரிப்ட், செம்ம ஷார்ப்பாக ஆகும் படம். அதே மாதிரி மியூசிக்னால் ஃப்ளோ தெரியும், படம் முடித்த உடனே எங்கெல்லாம் மியூசிக் கரெக்டாக வரணும், எங்கே சவுண்ட் வரணும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணவர்க்கும் நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க சவுண்டு மூலமாக ஸ்கிரிப்டை, இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்கிரிப்ட் ஒரு இதாகும் கண்டென்ட்டாக. ஒரு ஷார்ட்டை எங்கே ரெடியாக இருக்கலாம், எங்கே ஷார்ட் பண்ணலாம், அதுதான் முடிவு பண்ணும். இது 1 hour 35 minutes தான் சின்ன படம் தான். மெயினானா இது அமெரிக்கன் டைரக்டர், அவர் நிறைய இந்த மாதிரி தான் எடுத்துருக்காரு சில படம் தான். அவர் பேர் பென் செலிட்டின், அவர் பேர் டெல்டின், யாரும் பேர் பென் ரிச்சர்ட்சன். ஜஸ்ட் அப்பா பொண்ணு சர்வே ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதுதான் படம். கமர்ஷியல் படத்தோட இதுக்கு தான் பயங்கர அஃபோர்ட் இருக்கும், ஏன்னா க்ரூ கம்மியாக இருக்கும், ரொம்ப டைம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணணும், கண்டினியூவாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கும். ஏன்னா எது இது அந்த இது இன்னும் வந்து அது ஒரு பொண்ணு ஃபுல்லாக அந்த பொண்ணு நடிக்கிறப்போ 6 வயசு இந்த படத்தில். சார் படத்தில் அந்த கேரக்டர் 6 வயசு, ஆனால் அப்பயும் அந்த பொண்ணுக்கும் வயசாக கம்மி தான், ரொம்ப கம்மி. அப்போ அந்த குழந்தைய வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறையா, ஏன்னா ஒன்று ஓகே இல்லைனா எடுக்க முடியாது, குழந்தை முடியாதுன்ட்டா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இல்லாமல் ஒரு 6 குழந்தைங்க ஆக்சுவலாக அதில் பயங்கர கேமராவாக ப்ராப்பராக இருக்கும், ஷேக்கு எல்லாமே வந்து அது அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தால் கூட நம்மளுக்கு மைண்டில் இருக்காது. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு சர்வேல எப்படி பார்க்குறேன், அது ஒரு அஜாபுரியில் வந்தப்ப அங்கே ஃபுட்டேஜ் பார்க்குறவங்க நியூஸில் கேமராமேன் வேணும்னா ஆகட்டும் அவனை ஒன்றும் இது கிடையாது, நியூஸில் போட்டு ட்ரைவர் கூட்டாங்க, ட்ரைவர்லாம் போட்டு வழியும் கிடையாது, எடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் மொபைலில் எடுக்கிற ஃபுட்டேஜஸ், கேரளா ஃப்ளைட்டில் வரப்ப அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப முக்கியம் அது. இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு லைஃப் கொண்டு வரும் மெயினில். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்க்குறப்ப, அரசியல் ரீதியான படங்கள் பார்க்குறப்ப நம்ம அதை லைனாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் அதை ரொம்ப அதை பற்றி படித்து பயங்கரமாக அது என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டே தேவையில்ல, அது வந்து என்னென்னா அதை ஒட்டி தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடும். அந்த படத்தை இப்போ அந்த படம் பற்றி கேட்டால் ஃபுல்லாக எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு போயிடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அது என்னன்னா அவங்க அவங்களுக்கு மட்டும் எடுக்கலாது. இது வந்து தனுஷ்கோடி நினச்சி போகிறேங்களா, கேட்கறதே ஒரு ரோடு போட்டிருக்காங்க, ரோடு போட்டாலே முடிஞ்சிருச்சு அங்கே இருக்கிற, ஏன்னா அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் தங்கியிருப்பாங்க பாலத்துக்கு பின்னாடி, பாலம்னு ஒரு அங்கே இருப்பாங்க,
அங்கிருந்து காலையில் 4 மணிக்கு வந்து உள்ளார பிடிச்சிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோடிக்கு. உள்ளார வந்து பாலம் உள்ளார ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர் யாருக்குமே தெரியாது, ஏன்னா அதான் பழைய போட்டு கருகம்புல் ஃபுல்லா நடுவுல ஒரு 10 வீடு இந்த குயின்ஸை சுத்தி பார்க்க வருவாங்கல்ல அங்க குளிச்சுட்டு இருக்கும். அது மட்டும் தான் தெரியும் அவங்க யாருன்னா, அவங்களால போயிட்டு வர முடியாது டெய்லி, அவ்வளவு பணம் இது. அதனால சில பேர் மட்டும் அங்க வீடு எடுத்துட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க, அது அஃபன்ஸ் தான், அங்க கூடாது. ஆனா அதெல்லாம் மீறி அவங்க டெய்லி அங்க இது பண்றது எல்லாமே அது உள்ளார இருக்கு. ஸோ இப்ப நான் அப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு இந்த படம் பயங்கர க்ளோஸ் ஆகும் வேற மாதிரி. ஸோ அந்த மக்கள் என்ன ஆகும், நம்ம அப்படி எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் பண்றப்ப அதுக்கப்புறம் போய் அதை எப்படி படிச்சுதான் ஆகும், அந்த படத்தை பத்தி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எதுக்கு எடுத்திருக்காரு எல்லாமே. ஆனா அதோட நம்ம நம்ம இதுல இருக்கிற கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன நடக்குது அதை கட்டிட்டு ஒரு 4 கதையை ரிலேட்டடா வச்சு பார்த்தோம்னா அந்த கதை ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியும், டேரக்டர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அந்த படத்தை, அதுக்கப்புறம் போய் படிச்சோம்னா கிளீனா புரியும் என்ன சொல்ல வராங்கன்னா. அதுக்கப்புறம் அரசு, ஏன்னா நான் அப்படிதான் நான் பர்சனலா நான் டிஸ்கஸ் பண்றப்பையும் என்னடா பண்றப்பையும் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க இருக்கிற ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச அரசியல் வச்சு புரிஞ்சுக்கிற போறோம் உங்களை பார்ப்பேன் எப்படி இருக்கு, இல்ல அது ரிலேட்டடா நான் ஏதாச்சும் படிச்சிருந்தேன்னா அது எனக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த லைனப் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகும் உங்களுக்கு எல்லா படமும் புரியணும். ஃபர்ஸ்ட் எல்லா படமும் நம்மளுக்கு புரியணும் அதெல்லாம் இல்லை, எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம்னு ரொம்ப முக்கியம். அதோட போகிற புரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை ஓப்பனாக பேசவும் தெரியணும், கரெக்டாக புரிஞ்சுக்கிறோன்னா கரெக்டானன்னு நான் சொல்லலை, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை, அது அவரோட லைஃப் ஸ்டைலில் தான் அவர் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். ஆனால் டேரக்டருக்குன்னு ஒரு கோர் இருக்கும், அது அது கண்டிப்பாக அந்த ஷோவில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி வேணாலும் அதை டிஸ்கிரைப் பண்ணலாம் ஸ்கிரிப்டை. நம்ம இப்போ இதை வச்சு எடுத்துக்கலாம், எனக்கு வந்து இதெல்லாம் தோணுச்சு, இல்லை எனக்கு இப்படிலாம் தோணுச்சு அதை சொல்லலாம். ஆனால் காமனாக ஒன்று தான் இருக்கும், நான் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நான் அங்கே போய் அதை படித்து பார்த்தேன்னு வச்சுங்க எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ என்ன தெரியும், அது ஈஸியாக தெரியுறப்ப அப்போ நம்ம ஊரில் நடக்கிறது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் நம்ம ஊரில், அப்போ நம்ம ஊரில் பற்றி தெரிஞ்சுக்க பார்ப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கேஸ்ட் இருக்காமல்தான் இல்லை ரேஸ் அவ்வளோதான், பிளாக்கு ஒயிட்ஸு ரெண்டும் ஒன்று தான் பயங்கர இது, ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்மளுக்கு சவுண்டும் தெரியும், இந்த படத்தில் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், சவுண்ட் சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ ஃபஸ்ட்டு அந்த கோழி கொஞ்சம் கத்துறதுலேருந்து சவுண்டு அங்கே இருந்தால் சவுண்டாக ஆரம்பிக்கும் படத்தில். அதுக்கப்புறம் அந்த ப்ரீத்து ப்ரீத்தில் படத்தில் ப்ரீத் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் எவ்வளோ நம்ம சர்வைவல் ஆகிறோம் அந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும், அந்த ப்ரீத் அந்த குழந்தையோட குழந்தை அவங்க அப்பா அது எல்லாத்துலேயும் இருக்கும். அந்த அந்த ஒரு சின்ன பொண்ணு சர்வைவல் பண்ண சொல்லி கொடுப்பாங்கல்ல பயங்கர இதாக இருக்கும், தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் தெரியும் வெளில வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாட் ஆகுது, இப்படி வெளில வரப்பே அந்த பொண்ணு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும், அதுக்கு அடுத்த ஷாட்டே அவங்க சொல்லுவாங்க சர்வைவல் ரொம்ப முக்கியம், எது சர்வைவலுக்கு எது ரெடியாகும் நம்ம அது செடி அந்த பொண்ணு வெளில செடி வைக்கும் வாங்கி இப்படி வரும் இன்னும் ஊற்றிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி படத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க தேவையில்லை, பார்த்துட்டு உடனேவும் உடனே பார்க்கக்கூடாது, அடுத்த வாட்டி கொஞ்சம் கேப் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் சம்மந்தம் இல்லாத ஒரு படம் பார்த்துட்டு இல்லை ஏதோ ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னா பார்த்தோன்னா ஃபுல்லாக தெரியும், இல்லை டோட்டலாக சவுண்ட் ஆகும் வெறும் விஷுவல் மட்டும் இந்த படத்தில் கதை தெரிஞ்சிச்சு, விஷுவல் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும், அதுக்கப்புறம் வீட்டு கூட பார்க்குறப்ப க்ளீனாக இருக்கும் எனக்கு.